பொழுது விடுங்க, பொழுது போனா ரேசு ரேசு ரேசு. இந்த சாப்பி அந்த வையே, இப்ப இதுதான் ரொம்ப அவசரம். ஆமா, என்ன ரேசுக்கு போயிட்டு விசிறிய வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இது விசிறியா? ஜாக்பாட் டிக்கெட் அத்தனையும் பணம். சின்ன பத்து பணத்தை வாங்கிட்டு வர்றது, ஜெயிச்சாவில ஆயிட்டு வர்றது பணத்தை. பேப்பர்லயும் போட்டப்பட்டிருக்காங்க. போட்டோ வாங்க போட்டோ. நேற்று விளையாட்டு போட்டியில நான் முதல் பரிசு வாங்கினேன்ல, அதுக்காக பாராட்டி போட்டப்பட்டிருக்காங்க. அப்பா, பத்திரிகையில போட்டோ வந்தாலே எனக்கு ரொம்ப பயம், எதற்கோ வருது. அப்பா, இவர் தான் சின்னத்தரையின் மகள் மாலதி அப்படின்னு உங்க பேர் கூட போட்டிருக்காங்க. உங்க அப்ப நான் தானே? போவப்பா, என்னால உங்களுக்கு எவ்வளவு பெருமை. ஆமா ஆமா, வாஸ்தவம் தான். என்ன காசு கொடுத்து உன்ன படிக்க வச்சா விளையாடுற, அதுல எனக்கு பெருமை என்ற. என்னங்க ஓ கனகசம் மடே பார்வதி, உன் அண்ணனுக்கு மான வெப்ப ரோஷம் ஏதாவது இருக்கா? எனக்கே கட்டா சொல்லுறான். அண்ணன் எழுதி இருக்காரு. என்ன எழுதி இருக்குன்னு படிங்களா? ஐயோ கடுதாச்சு எழுதுறான், கடுதாச்சு. அன்புள்ள சின்னத்துறை, கனகசபை எழுதியது, என் மகன் பிஏ பாஸ் செய்து விட்டான். உன் மகளுக்கும் கல்யாண வயது இருக்கும், இருந்தும் உன் மகளை நான் பார்த்ததும் இல்லை, என் மகனையும் நீங்கள் யாரும் பார்த்ததில்லை. விரோதத்தை மறந்து என் தவறை மன்னித்து நம் இரண்டு குடும்பங்களும் ஒன்று சேர வேண்டும். அதற்கு உன் மகளை என் மகனுக்கு கல்யாணம் செய்து வைப்பதுதான் சரியான வழி என்று நினைக்கிறேன். உன்னுடைய நல்ல பதிலை உடனே எழுது. இப்படிக்கு உன் மைத்துனன் கனகசபை. மைத்துனன் மண்ணா கட்டி இவ்வளவு தூரம் கேட்டு எழுதியிருக்காரு. நாமும் பொண்ணு கொடுக்க சம்மதிச்சுட்டா என்னங்க? உனக்கு அறிவு இருக்கா? நம்ம கல்யாணத்துல என்ன எவ்வளவு அவமானப்படுத்தினா அதை மறக்க முடியுமா? ஏப்பா இப்படி கோவமா பேசுறீங்க? சும்மா இருமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. எனக்கு உங்க அம்மாவுக்கும் கல்யாணம் நடந்த சமயம் எங்க அப்பா இந்த வீட்டை கடல்ல வச்சுட்டு போயிட்டாரு. இந்த வீடு ஏலத்துக்கு வந்துருச்சு. அம்மினா கல்யாண பந்தலுக்கே வந்துட்டான். அதுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அப்பா மாமா கிட்ட பணத்தை வாங்கி கடல அடிச்சிட்டீங்களா? கருமி போய அவனா கொடுப்பான்? அம்மினா விஷயத்த சொன்ன உடனே மாப்பிள்ளை கூட பார்க்காம கண்டபடி பேசினாம்மா, கால விழுந்து கெஞ்சினேன். அதுக்கு அவன் சொன்னா, என் தங்கச்சி ஏமாத்து கல்யாணம் பண்ணிட்டேன், பணம் பெற முடியாது, வெளியில போடான்னு விரட்டினான். காரை துப்புனாமா? எனக்கு கொஞ்சம் முன் கோபம், எனக்கு பின் கோபம். அதனாலதான் நான் இப்ப பேசுறேன். அன்னைக்கு எல்லாரும் இதுல என்ன தலைமுறைய வச்சான், என் சொந்த முயற்சியில சம்பாதிச்சு இந்த வீட்டை திருப்பினேன். அண்ணன் தான் எத்தனையோ தடவை மன்னிப்பு கேட்டு லெட்டர் எழுதிட்டாரு. அவன் மனுஷனா? கொஞ்சம் கூட ஈவிறக்கம் இல்லாத கல்லஞ்சக்காரன். அன்னையோட விட்டுட்டே அவன் மூத்தல முடிக்கிறத, என் பொண்ணு அவன் மகனு கல்யாணம் பண்ணி கொடுக்கறத விட என் கையாலே அவளை கொண்டுடுவான். கனகசபை, கடைசியாக சொல்கிறேன், உன் குடும்பம் ஒரு மானங்கெட்ட குடும்பம், நீ ஒரு வெட்கம் கெட்டவன். உன் மகன் ஒரு பெரிய அயோக்கியனாக இருப்பான் என்பது அவனை பார்க்காமலே எனக்கு தெரியும். உங்களோடு எங்கள் குடும்பத்திற்கு எந்த சம்பந்தமும் வேண்டாம். இப்படிக்கு சின்னதுரை. என்னங்க இப்படி எழுதிட்டாரு உங்க மச்சினரு? நான் தான் அப்பவே சொன்னேன் கல்யாணி, பொண்ணு கேட்டு லெட்டர் எழுது, நீ தான் சொன்ன. எனக்கு என்னங்க தெரியும் அவர் இப்படி எழுதுவார்னு? ஏதோ பழைய விரோதம், ரெண்டு குடும்பமும் சந்தோஷமா இருக்கட்டுமேனு நான் பார்த்தேன். ஏங்க உங்க தங்கச்சியாவது அவருக்கு புத்தி சொல்லக்கூடாது? யார் சொன்னாலும் கேட்க மாட்டான் அந்த சின்னதுரை. பாவம் என் தங்கச்சி பார்வதி, அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? அப்பா, இன்னி பேப்பர்ல மாலத்தியோட போட்டோ வந்திருக்கு. சொந்த தங்க மக நேர்ல பார்க்க கூட எனக்கு குடுத்து வைக்கல. எதுக்குடா பேப்பர்ல போட்டோ வந்திருக்கு? ஏதோ விளையாட்டு போட்டியில முதல் பரிசு வாங்கியிருக்கானா? ரவி, மாலதிய உனக்கு பெண் கேட்டு லெட்டர் எழுதினதுக்கு சின்னதுரை எனக்கு பதில் எழுதியிருக்கான். என்னப்பா எழுதிருக்காரு? ஏதோ மானம் கேட்டதான் அவன் இவன்னு ஒண்ணு சொல்லிக்க முடியாதுடா, ஏதோ கண்ணாபின்னு எழுதி இருக்கான். அப்பா, நீங்க முதல்ல பொண்ணு கிட்ட எழுதினப்போ நான் வேண்டான்னு தடுத்தேன் இல்ல? இப்ப மட்டும் என்ன, நீ நினைச்சபடிதான் நடக்குது. இல்லப்பா, பேப்பர்ல மாலதியோட போட்டோவை பார்த்த உடனே மாலதியை தவிர வேற யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க இஷ்டப்படலப்பா. அதிசக்கனா, வயலுக்கு காதல் வந்துருச்சு, அடபட அறிவு கேட்டவன, முடியாதுன்னு எழுதிட்டான்டா. எழுதிட்டா நாம பேசாம இருந்துடுறதா? ஏப்பா, அப்புறம் நம்ம மதிப்பு என்ன ஆறுது? மறுபடியும் மறுபடியும் விடாமுயற்சியோட எழுதி பார்க்கணும். நீ பரிச்சு கருதுன மாதிரி என்னப்பா, நம்ம குடும்பத்தை மானங்கட்ட குடும்பம்னு எழுதினாம் பாரு, அது சரியா இருக்குடா. அப்பா, நான் நிச்சயமா சொல்றேன், மாலதியை கல்யாணம் செய்துக்கலன்னா நான் பிரம்மச்சாரி தான். மறுபடியும் சின்னதுரைய கேட்க நான் தயார் இல்ல, அவன் சுத்த முரடன். நீங்க ஒண்ணு செய்ய வேண்டாம்ப்பா, எனக்கு பர்மிஷன் கொடுங்க, நான் மாலதியை கல்யாணம் செய்துக்கிட்டு ரெண்டு குடும்பத்தையும் ஒன்னா சேர்த்துறேன். டேய், நீ பிரம்மச்சாரியாவே இருக்கிறது பெட்டர். நீ என் மகன் தான் தெரிஞ்சதும் சின்னதுரை பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு தீர்மானமா சொல்லிவிடுவான். என்னதான் அவங்க யாருமே பார்த்தது இல்லையே, அதனால போய் சொல்லி கல்யாணம் செய்துக்கணுங்கிறியா? அதெல்லாம் உங்களுக்கு ஏன், நம்ம ரெண்டு பேர் குடும்பமும் ஒன்னா சேரமா வேண்டாமா? சேரணும். அப்போ என் வழியில என்ன விட்டுருங்க, அவ்வளவுதான். இதனால புதுசா ஏதாவது தகராறு வந்துருச்சுன்னா? ஒரு தகராறு வராது. மெட்ராஸ் இருக்கிற நம்ம வீடு காலியா தானே இருக்கு, நான் அங்க போய் தங்கிக்கிறேன். எப்படியாவது மாலதிக்கு எனக்கும் கல்யாணத்தை நிச்சயம் செஞ்சுக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தை நடத்தி வைங்க. அம்மா, அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்கிற விரோதம் போய் ஒண்ணு ஆயிடும். என்னவோப்பா, எல்லாம் சொன்னபடியே செஞ்சா நல்லா தான் இருக்கும். ரவி பையா, என் தங்கச்சி மகளை நீ கல்யாணம் செய்துக்கிட்டா எனக்கு பரம திருப்தி.
எழுபது மூட்டை நெல்ல ஒண்ணா முழுங்கி இருக்கான். ஐயோ என்ன சொல்றீங்க? எழுபது மூட்டை நெல்ல வித்து அவன் எஸ்எஸ்எல்சி படிக்க வச்சான். பேப்பர்ல நம்பர் அரட்டும் தோலை உடிக்கிறேன். ஐயோ அவனை ஒண்ணு செய்யாதீங்க, என் பொறுக்காதோ. இப்படி அவனை செல்லம் கொடுத்து கொடுத்துதான் நீ கெடுத்து இருக்க. ஒன்னா நம்பர் முட்டாள, வடிகட்ட முட்டாள். பாபா என்ன பத்தியால பேசிக்கிட்டு இருந்தீங்க? பாதாங்கீரும் பாயசமா கேக்குறார். இரு நல்ல வேப்பங்க ரசமா பரண்ட பொரியல செய்ய சொல்றேன். ஐயா நான் கோட்டா அதான பார்த்தேன். என்னடா எப்படிடா பாஸ் பண்ணணும்? கொஞ்சம் கூட வருத்தப்பட மாட்டேன். நான் எதை நினைச்சப்பா வருத்தப்படுறது? பரீட்சையில பெயிலான்னு நினைச்சா, இப்படி ஒரு அப்பா இருக்காருன்னு நினைச்சா. முத்து நீ ஏண்டா இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கிற? உன் வயசுல உங்க அப்பாவுக்கு கல்யாணமே ஆயிடுச்சு தெரியுமா? அப்ப எனக்கு இன்னும் கல்யாணம் பண்ணல. அது ஒண்ணுதான் குறைச்சது. உன் மூஞ்சிக்கு அவன்டா பொண்ணு கொடுப்பான். உன் மூஞ்சிக்கு அவன் பொண்ணு கொடுத்துருக்கானே? எதுதான் பேசுற? பாக்கியம் இனிமே இவனை படிக்க வைக்க முடியாது. நல்லதா போச்சுப்பா. கூட வந்து நடத்து வேலையை கவனிக்க சொல்லு. இருக்கிற மாடெல்லாம் விக்க போறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க, ஏதாச்சும் போய் வேலை பாக்கட்டுங்க. எஸ்எஸ்எல்சி போட்டு வச்சிருக்கான். என்ன வேலை கிடைக்கும்? பியூன் வேலை தான் கிடைக்கும். ஐயா ஐயா பியூன் வேலை! எனக்கு காக்கி டிரஸ் போட்டுக்கிட்டு நிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஏ முத்து! ஏ ரவி வாடா. அப்பா இவன் தான் ரவி, என் ஃப்ரெண்டு. இவன் அப்பா கனகசபை, பெரிய பணக்காரருப்பா. வந்துப்பா, இவன் பிஏ பாஸ் பண்ணிருக்கான்பா. பிஏவா பாஸ் பண்ணிருக்கான்? ஆமா சார். என்ன இவனோட? என்ன சார் செய்யறது? ஸ்கூல்ல இவன் கூட படிச்சான். ஆமாப்பா, என்ன ஸ்கூல்ல படிச்சான்? சரி பேர் இன்னைக்கு பிஏ பாஸ் பண்ணிட்டாங்க. அதுல ஒரு பையன் எனக்கே வாத்தியாரா வந்துட்டான். ஆச்சரியமா இல்லப்பா? எழுபது முட்டை நெல்லு முடிஞ்சிட்டு பேசுறாங்க இப்படி. குத்தாது என்ன? டேய் ரவி, என்னடா விசேஷம்? என்ன தேடிக்கிட்டு வந்திருக்க? ஒண்ணு இல்லடா, நான் மெட்ராஸ் போறேன், உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். பாத்தியாப்பா, எப்பவுமே பெரிய மனுஷங்க கிட்ட சொல்லிட்டு தான் இவன் ஊருக்கு போவான். அப்பா நான் மெட்ராஸ் போறேன். இது ஏன்டா உங்க அப்பாட்ட சொல்ற? அவரும் பெரிய மனுஷனா? சீச்சி, வயசாருது அவ்வளவுதான். சொந்த வீடு இருக்கு, நாங்க ரெண்டு பேரும் அங்க போய் தங்கிக்கிறோம். போய் தொலை, அங்க கண்ட பசங்களோட சேர்ந்து வீடு கிடி புடிச்ச கொன்னுடுவேன். உனக்கு எப்ப வீடு ஞாபகம் தான் உனக்கு? ரவி சீக்கிரமா இறங்குடா. இந்த பெட்டி எடுத்துவா. இந்த பெட்டியை எடுத்துக்கோ. பாத்துட்டீங்கல்ல, இதுதான் அந்த வைர நெக்லஸ். உங்ககிட்ட இந்த விலை உயர்ந்த வைர நெக்லஸ் இருக்கு. இது நீ யாருகிட்டயும் காட்ட மாட்டேன்னு ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க. இந்த நெக்லஸ் தான் பாக்கலன்னு ரொம்ப நாளா அவளுக்கு குறை. எனக்கு இப்பதான் திருப்தியா இருக்கு. அப்பா என்னமா டால் அடிக்குது? ஆமா, இது எவ்வளவு விலை பெறும்? 3 லட்சத்துக்கு குறையாது. அத்தனை வைரம். அதனாலதான் இந்த நகையை வெளியில எடுக்கிறது எனக்கு ரொம்ப பயம். இந்தாங்க பத்திரம், கொஞ்சம் இருங்க, இதை கொண்டு போய் நான் ஜாக்கிரதையா வச்சுட்டு வரேன். ஆமா, இந்த நகைய யாரோ மகாராஜா உங்களுக்கு கொடுத்ததா சொல்றாங்களே, நிஜமாவா? ஆமா, மரகதத்தோட மாமனார் பரோடா மகாராஜா கிட்ட திவானா இருந்தாராம். அப்பதான் இந்த நெக்லஸ் அவருக்கு கொடுத்தாராம். அது அப்படியே பரம்பரையா காப்பாத்திட்டு வர்றாங்க. ஆமாமா, 3 லட்சம்னா சும்மாவா? என்ன அளவுக்கு வேண்டிருக்கீங்களா? ஆமா, நெக்லஸ் ரொம்ப பிரமாதம். மரகதம்மா, எனக்கு நேரமாச்சு, நான் வரேன். ஏன் இருக்கிறது? பரவாயில்ல, இன்னொரு நாளைக்கு வரேன். நானும் வரேன் மரகதம். அதெல்லாம் முடியாது பார்வதி, நீ அடிக்கடி இங்க வர்றதே இல்ல. அதனால இன்னைக்கு நீ இருந்து சாப்பிட்டு தான் போகணும். குட் மார்னிங் மம்மி. ஹாய் பார்வதிமா, ஹவ் டு யூ டு? லில்லி வா வா. மம்மி, உன்னை பத்தி தான் பார்வதி விசாரிச்சுக்கிட்டு இருந்தா. என்ன பத்தியா? லில்லி, இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு வெளியில போகாதம்மா. நான் ட்ரெஸ் போடாம வெளியில போறதே இல்ல. இல்ல மம்மி, மாடர்னா ட்ரெஸ் பண்றதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ வந்து எனக்கு பிறந்திய. ஏன் மம்மி? அது இருக்கட்டும், நீ பிக்னிக் போனிய எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் கிளாஸ். ரொம்ப பிரமாதம். இது மாதிரி ஒரு இடத்த நான் பார்த்ததே இல்ல. என்ன அழகு, என்ன அழகு! அவ்வளவு அழகான இடம் எந்த ஊருமா? கூடுவாஞ்சேரி. போயும் போயும் நீயும் உன் சேகரிகளும் கூடுவாஞ்சேரிக்கா போனீங்க? அதை விட உங்க வீட்டுக்கே வந்திருக்கலாம்ல.
பெரியவங்கள்ட்ட மரியாதை எல்லாம் பேசாத, பேசட்டும். அவளுக்கு என்ன தெரியும் பாவம். ஐ அம் வெரி சாரி மம்மி, நீ எத்தனை தடவை சொல்லிருக்கற, நம்ம ஸ்நேகிதிங்க யாரையும் நம்பாதே, ஏதாவது சொன்னா ஊரு புறா போய் தமாரா அடிப்பாங்கன்னு நான் தான் மறந்து போய் இவங்க கிட்ட உளறிட்டேன். இல்லி எங்க வீட்டுக்கு வாமா, மாலதி கூட அவனை பாக்கணும்னு சொன்னான். வேற மதுரை வீரன் தெருக்குத்து போட போறீங்களாமே? ஏ மெஜுரா வீரன், எங்க லேடிஸ் கிளப் சார்பில் புராதன கலைகளுக்கு உற்சாகம் கொடுக்கறதுக்காக மதுரை வீரன் தெருக்குத்து போட போறோம். அத நான் தான் பொம்மி அம்மா, மாலதி தான் வெள்ளி அம்மா. நான் போறேன் சாப்பிடல. வேண்டாமா மம்மி, அசோக் எங்க காணோம்? வெளியில போயிருக்கானா? அவனுக்கு ரெண்டு நாளா உடம்பு சரியில்லம்மா. ஐயோ அதானா, துரு துருன்னு இருப்பா, எங்கடா காணுமே பார்த்தேன். என்ன மம்மி செய்யுது? என்ன மாமா, அடிக்கடி சோர்ந்து சோர்ந்து படுத்துக்கிறான். யாராவது ஒரு டாக்டர் கூட்டி வந்து பாக்கணும். மம்மி நம்ம டாக்டர் கூப்பிட வேண்டாம், அவர் சுத்த ஹோப்லஸ். என் ஃப்ரெண்ட் ஒருத்தி வீட்டுக்கு டாக்டர் மேகநாதன் தான் டாக்டரா, அவரு செங்கல்பட்டுல இருக்காராம். மம்மி மேகநாதன் பெரிய எக்ஸ்பர்ட்டா, அவரே கூப்பிடுவோம் மம்மி. அவரே கூப்பிட்டு பாப்போமா. ஓ சிங்காரா சிங்காரா, கூப்பிட்டீங்களா? எனக்கும் வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல நம்ம வந்து ஒரு பொண்ண பார்த்தவன். நானே காதலிக்க ஆரம்பிக்கல, மெட்ராஸ்க்கு வந்ததும் வராதமா, உனக்கு என்னடா காதல்? நான் என்ன செய்யறது, மெட்ராஸ் வந்ததும் முதல்ல காதல் தான் வந்துருச்சு. திடீர்னு உனக்கு அப்புறம் காதல் வந்துச்சு? திடீர்னு வந்ததுல இருந்து அது காதல் தான் தெரியலையா ரவி? உன்ன கேட்டா இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்குமா உனக்கு? அந்த பொண்ணு யாருடா? அதான் உன் காதலி. என் காதலி யாரு? அதான்டா அந்த பொண்ணு. இப்படி பதில் சொன்னா எப்படிடா, நான் அவளை பார்த்து ஆகணும். டேய் காதலிக்கணும்னு ஆசை இருந்தா மட்டும் போதுமா, அதுக்கு புத்திசாலித்தமா நடந்துக்கணும். நீ அவளை காதலிக்கணும்னா அவ பொட்டிய மாத்தினா போறாது, ரயில் வண்டியே மாத்தணும். ஆமாட்டா, அந்த பொண்ணை பத்தியே பிரமாதமா பேசு. டேய் பாரு என் மாலதிய பாராடே. சி அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், நான் கண்ணகி மாதிரி கற்பு. என் மாலதிய பத்தி பேசுற போது அந்த எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பொண்ணை பத்தி பேசாதடா. எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பொண்ணு ரொம்ப கண்டா இவன், எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பொண்ணுன்னு அவ அப்பா பேரு தான் நமக்கு தெரியலையா. டே முத்து உண்மையா சொல்லு, என் மாலதிய விட அந்த பொண்ணு ரொம்ப அழகோ. உண்மை ஒத்துக்கிறதுல என்னடா தப்பு, உன் மாலத்தியை விட அந்த பொண்ணுதான்டா அழகு. அடிச்சா தெரியுமா ரவி, நீ நிஜமான மாலத்தியை காதலிக்கிறியா? கண்டிப்பா. எப்ப கொட்டிய திருட போற? என் காதலே வேற டைப்டா ரவி. உனக்கு மொத்தம் எத்தனை டைப் காதல் தெரியும்? லோடோட பேசிட்டு இருக்காத, எனக்கு வயத்தை பசிக்குது, சீக்கிரமா குளிச்சுட்டு வா, சாப்பிடலாம். கொட்டிய திறக்க முடியலையா? நகரா நகர. இந்த வேலையெல்லாம் கூட தெரியுமா உனக்கு? அதான் தான் படிச்சவனுக்கு அடையாளம். என்னது போடவ ஜாக்கெட்டு இது? ஐயா என்னடா இது, என்ன இல்லாம இருக்கு? ஒரே மாதிரி சாதாரண காதல், தெய்வீக காதல். நான் இப்ப என்னடா செய்யறது? அவன் ஞாபகார்த்தமா
இந்த பொட்டியை நானே வச்சுக்கிட்டுமா? போடா அறிவு கட்டவரேன். டேய், அந்த பொட்டியை கொண்டு போய் அவள்கிட்ட கொடுத்து அவளை அறிமுகப்படுத்திக்கிட்டு அவளை காதலிக்க ஆரம்பிக்கிறேன்டா. காதலிக்க ஆரம்பிக்கிறேன்? பொட்டியை கொடுத்துட்டு முதல்ல என்ன சொல்லணும்? சாரி, மன்னிச்சிடுங்க, இந்தாங்க உங்க பொட்டி அப்படின்னு சொல்லு. அவன் என்ன சொல்லுவா தெரியுமா? தெரியுமே. என்ன ஏண்டா உனக்கு இந்த திருட்டு புத்தின்னு கேட்போம். எக்காடு கேட்டாலும் போடா. ஒரு நாளைக்கு பாருங்க, பொம்மி அம்மா வீட்டுக்கு வெள்ளை அம்மா வந்துடுறான். வந்தா என்ன ஆகும்? Thank you.
விடக்கூடாது. ஏய் டாக்ஸி, அந்த காரை ஃபாலோ பண்ணு. யாருமே சரியா சொல்ல மாட்டேன்றாங்க. இந்த ரேஸ்ல எந்த தூரம் ஜெயிக்கும்? மிஸ் மாலதி, மிஸ் மாலதி, உங்களை பார்த்த உடனே எனக்கு என்ன பேசுறது என்ன பேசக்கூடாது ஒண்ணுமே தெரியல. கணேஸ்வரன் 5 டிக்கெட் வின். முடியல, அதனால ஒரு நாளைக்கு ஒரு குதிரை மேலதான் பந்தியம் கட்டணும்னு கண்டிஷன் போட்டிருக்கேன். அது படி நடந்துக்கிறாரு இல்லையான்னு பாக்கதான் நான் இங்க வரேன். சார், சார், நீங்க சொன்ன குதிரை ஜெயிச்சு போச்சு சார், எனக்கு 3000 ரூபாய் லாபம். ஆமா சார், எப்படி இவ்வளவு கரெக்டா சொன்னீங்க? அதெல்லாம் வந்து ஆமா, உங்க பேர் என்ன? ரவி. என் பேர் சின்ன தர, என் பொண்ணு பேர் மாலதி. நீங்க அவசியம் எங்க வீட்டுக்கு வரணும். உங்க வீட்டு விலாசம் சார்? இந்தாங்க இந்தாங்க, கொடுங்க கொடுங்க. உங்களுக்கு ஏத்த செய்கிற கடிச்சிருக்காரு, இனிமே உங்க ரேஸ் பைக்கும் தலை கேட போகுது. அப்படி எல்லாம் பேசாதம்மா. மிஸ்டர் ரவி, நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க, அவசியம் வீட்டுக்கு வாங்க. சார், நான் மெட்ராஸ் வந்திருக்கிறதே, அது வந்து சார் நீங்க கூப்பிடா போனாலும் நிச்சயமா உங்க வீட்டுக்கு வருவேன் சார். அப்ப நாங்க வரட்டுமா? சரி சார். அம்மா வா. வரேன் மிஸ்டர் சனீஸ்வரன். சரி மிஸ் சனீஸ்வரி. மாமி, டாக்டர் மேகநாதன் படிக்கட்டுமா? படிங்க. டியர் டாக்டர் மேகநாதன், நீங்க பெரிய டாக்டர்னு கேள்விப்பட்டோம். எங்க வீட்டுல அசோக்குக்கு 2-3 நாளா உடம்பு சரியில்லை. நீங்க உடனே வந்து அவனை கூடவே இருந்து கவனிக்கணும். உடம்பு குணமாகற வரைக்கும் எங்க வீட்டிலே தங்கணும். நீங்க உடனே வாங்க. ஏதோ தலைவிதிப்படி நடக்கட்டும். இப்படிக்கே லில்லி மரகதம், காந்தி நகர், அடையாறு. ஏமா, இந்த மாதிரி லெட்டர் எழுதுனா யாராவது டாக்டர் வருவாங்களா? எல்லாம் வருவாங்க. சிங்காராம், சிங்காராம். இந்த லெட்டரை போஸ்ட் பண்ணிடு. இப்பவே ஒட்டி போட்டுறங்க. ஹம்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 ம
மறுபடியும் எலி குஞ்சு கட்டிடு. சின்ன துறையும் அவர் பொண்ணு மாலதியும் சந்திச்சேன்டா. நீ அவங்களை சந்திச்சியா? அவ்வளவுதான், அவங்களை பிடிச்சது சனியா. கரெக்ட். என் முத்து குதிரையை நம்பி பணத்தை கட்டுறாங்களே, அது முட்டாள்தனால. அதானே, அதை விட மனுஷனை நம்பி பணத்தை கட்டலாம். என்னது? ஆமாண்டா, நீ வேணும்னா ஏதாவது மனுஷன் நம்பி பணத்தை கொடுத்து பாரு, உடனே அவன் எப்படி ஓடுவான் தெரியுமா? ஒரே நிமிஷம், ஆள் இருக்கிற இடமே தெரியாது. எது எப்படி வேணாலும் போகட்டும், சின்ன துறைக்கு என் பேர் அபாரமா நம்பிக்கை வந்தாச்சு, அது எனக்கு போதும். அவருக்கு நம்பிக்கை வந்துச்சுன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏண்டா, நம்பிக்கை வரலன்னா என்ன தனியா கூப்பிட்டு, தம்பி வீட்டுக்கு வா, உங்ககிட்ட தனியா பேசணும் சொல்லுவாரு. குதிரை பந்தய மைதானத்துல உன்னோட அவர் பேசிக்கிட்டு நிக்கிறத நாலு பேர் பெரிய மனுஷங்க பாத்தாங்கன்னா அவருக்கு எவ்வளவு கேவல அவமானம். அதனாலதான் தனியா வாடா, வீட்டுல பேசலாம்னு சொல்லிருக்கேன். ஜூடோ பைட்டிங் போட போறியா? உங்களா மறந்து போயிட்டேன். உன் கதை இடாச்சு, காரியம் பிடிச்சிட முடிச்சுட்டே. நீ பெரிய ஆடுறாடி, எப்படி அவ்வளவு சுலபமா பிடிச்ச? ஒண்ணு இல்லடா, யாருக்கும் தெரியாம வச்சுட்டு வந்துட்டேன். அந்த பொண்ணை நீ பார்க்கவே இல்லையா? இல்லடம், பயமா இருந்தது. அவ பொட்டிய வச்சுட்டு என் பொட்டி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். உனக்கு அறிவு இருக்கா, மூளை இருக்கா? அதெல்லாம் இருந்தா உங்கூட ஏண்டா நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி சந்தர்ப்பம் உனக்கு எப்படா கிடைக்கும்? அடுத்த தடவை நான் அவளும் சேர்ந்து ஊருக்கு போறப்பாடுறா. வடிகட்டின குட்டாளா நீ? முட்டாள எதுக்குடா வடிகட்டினா? உனக்கு அறிவு இருக்கடா, நீ காதலிக்கவே லாய்க்கலடா, நீ உருப்படவே மாட்டடா. மெட்ராஸுக்கு வந்தோம், எவன்டா உருப்பட்டு இருக்கான்? ஹலோ, மெட்ராஸ் இருந்தா? ஹலோ, நான் தான் செங்கல்பட்டுல இருந்து டாக்டர் மேகராஜ பேசுறேன். ஹலோ, தண்ணி குடிச்சுங்க, நம்ம வீட்டுல போனே தேவையில்லம்மா. ஏன் இப்படி கத்துறீங்க? அசோ குணமாகற வரைக்கும் நாங்க வீட்டிலேயே தங்கி குணப்படுத்துறோம், அவ்வளவுதானே? சரி, நான் நாளைக்கே புறப்பட்டு வரேன். சரியான நேரம் வந்திருக்கு. யாரோ டாக்டர் மேகநாதன் ஒருத்தர் செங்கல்பட்டுல இருக்கிறாரியா? இந்த செங்கல்பட் டாக்டரா? அவனை நான் பாத்திருக்கேன். இவங்க அந்த டாக்டர் ட்ரங்கால கூப்பிட்டு இங்க வர சொல்லி இருக்காங்க, அவரு நாளைக்கு இங்க வர்றாரு. இந்த அம்மா அந்த டாக்டர் மேகநாதன பார்த்ததே கிடையாதியா? என்ன செய்ய, அந்த டாக்டர் மேகநாதன் அடிச்சு போட்டு நீ தான் டாக்டர் மேகநாதன் சொல்லிட்டு இந்த வீட்டுல வந்துரு. நம்ம ரெண்டு பேரும் ஈஜி அந்த நகையை அபேஸ் பண்ணிட்டோம். நல்ல ஐடியாடா. அப்ப நாளைக்கே அந்த டாக்டர் நான் அடிச்சு போட்டு நான் டாக்டர் அங்க வரேன். அப்படி நான் வர முடியலன்னா நம்மள ஒருத்தனை டாக்டர் அங்க அனுப்புறேன்.
கசுமானம் கசுமானம் நீ ஏன் வாயா? நம்ம ஆளுங்கள பாதி பேர் எனக்கு தெரியாதுன்னா இவன் யாருறாவன்? நானே வரத்துக்கு மேக்சிமம் ட்ரை பண்றேன். அப்படி நான் வர முடியலன்னா நம்ம ஆள் ஒருத்தன் அனுப்புறேன். அவன் டாக்டரும் வருவான். வந்த உடனே நீ கைய உதறணும். அவன் மூணு வாட்டி துப்புவான், அதான் சிக்னல். அவனை உள்ள கொண்டு போ. நான் சொல்றது புரியுதா? நீ சொல்லு, கரெக்டா சொல்லணும். நான் கைய உதறுவேன், அவன் மூணு தரம் தும்முவான். இதான அடையாளம். நல்ல கிரியேட்ட கவனிச்சிருப்பா, கவலைப்படாது. சிங்காரம் தானே பேசணும்? யாரோ டாக்டர் மேகநாதனா? அவனை உங்க வீட்டுக்கு வர சொல்லி இருக்காங்களா? அவனை யாருமே பார்த்தது இல்லையா? அதனால நம்ம கூட்டத்துல யாராவது ஒருத்தன் டாக்டர் மேகநாதன் அந்த வீட்டுக்கு போயிட்டா சீக்கிரமா நெக்லஸ் கொண்டாந்துடலாம். வேற யாரையும் அனுப்புறது நல்லது இல்ல எத்ராஜ், நீங்களே போங்க. ஆமா எத்ராஜ், லதா சொல்றதுதான் கரெக்ட். இந்த மாதிரி காரியங்களுக்கு தேவையான சாமர்த்தியம் உங்ககிட்டதான் இருக்கு. என்ன எத்ராஜ் சொல்றீங்க? பண்ணல, அந்த டாக்டர் மேகநாதன் என்னைக்கே அடிச்சு கொண்டாந்து போட்டுட்டேன். அப்புறம் நான் தான் டாக்டர் மேகநாதன். எத்ராஜே, இந்த உருவத்துல போற உன்னை யாரும் டாக்டர்னு நம்ப மாட்டாங்க சார். அந்த டே ராஜா, என்னன்னா அவ்வளவு மடைய நான் நினைச்சேன். இப்பே பாரு, நான் டாக்டர் மாறிக்கிறேன், போற. ரவி, நான் லில்லியை காதலிக்க வழியே கிடையாதா? முத்து, கவலைப்படாதடா, வேணும்னா டெலிபோன் பண்ணி பாருடா. டெலிபோன்ல எப்படிடா பார்க்க முடியும்? அதுக்கு இல்லடா, டெலிபோன் பண்ணி பேசலாமே சொன்னேன். சரி பேசுறேன். ஏண்டா டெலிபோன் நீ என்ன பேசுவ? ஹலோ ஹலோ, அப்புறம் ஹலோ ஹலோ, அதுக்கப்புறம் ராங் நம்பர் வச்சுடுவேன். லில்லிக்கு லெட்டர், லில்லிக்கு லெட்டரா? பயமா இருக்க. எழுதுறியா இல்ல ஆராயட்டுமா? எழுதுறா எழுதுறேன். மை டியர் சிஸ்டர், கதையை மாத்திர மை டியர் டார்லிங் எழுது. மை டியர் டார்லிங், இவ்விடம் எல்லோரும் க்ஷேமம், அவ்விடமும் எல்லோரும் க்ஷேமம் என்று நினைக்கிறேன். ரயிலுக்கு கொடுத்த சீடை முறுக்கு எல்லாம் நன்றாக இருந்தது. என்னடா அது? ஐயோ, எங்க அப்பாவுக்கு லெட்டர் எழுதுற ஞாபகம் வந்துருச்சா? நான் சொல்றேன் எழுதி தொலை. கர்மம், நான் உன் நினைவாகவே இருக்கிறேன். கர்மம், நான் உன் நினைவாகவே இருக்கிறேன். உனக்கு கர்மம் தடுறா, மேல சொல்ற எழு. உன்னை பார்க்க வேண்டும் என்று ஆசையோடு இருக்கிறேன். உன்னை பார்க்க வேண்டிய இடம் தேதி இதை பற்றி உடனே பதில் எழு. கீழே கை எழு. இப்படிக்கு ரவி சொல்படி முத்து. முத்து, என்ன புட்டிகளை லட்ட ஓட்டிட்டு இருக்கு? முத்து, இது என்ன தெரியுமாடா? லில்லியோட அம்மா மரகதம் டாக்டர் மேகநாதன் ஒருத்தர் கையில கருதாச்சு. அவங்க வீட்டுல யாருக்கும் உடம்பு சரியில்லையா, டாக்டர் உடனே வர சொல்லி எழுதிருக்காங்க. இதுல என்ன விசேஷம் தெரியுமா? டாக்டர் அவங்க வீட்டுல யாருமே பார்த்தது கிடையாது. அதனாலதான் தைரியமா அந்த டாக்டரை கூப்பிட்டு இருக்காங்க. குறுக்க பேசாதரா, லெட்டரை நீ தவறிப்பு எடுத்து வந்த. அவங்க வீட்டுல டாக்டர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. டாக்டருக்கும் இந்த லெட்டர் கிடைக்கல, அதனால அவங்க வீட்டுக்கு டாக்டரா நீயே போயிடுறா. சரி, என்னது? நான் டாக்டரா போறதா? இது என்ன தப்பு? இத பாரு, லில்லிய பாக்குது. நீ அவ வீட்டையே தங்கலாண்டா, அவளை எப்படியாவது லவ் பண்ணி கல்யாணம் செய்துக்கலாண்டா. எனக்கு வைத்தியத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாதடா. அதனாலதான்டா ஒண்ணு நான் டாக்டரா போச்சோன்னு. ரவி ரவி, நமக்கு இந்த டாக்டர் விளையாட்டுலாம் வேண்டாண்டா. அப்பா அம்மா விளையாட்டு விளையாடலாம்டா. பயப்படாதடா, இத பாரு, கருவுளா பார்த்து இந்த லெட்டர் உங்ககிட்ட சேர்த்திருக்காரா. இது தெய்வீக காதல்ரா. உனக்கு எனக்கு வா புட்டா. லில்லிய பாக்குறதுக்கு சுலபமான வழி, நீ டாக்டர் மேகநாதன் சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போறதுதான். டேய், அவங்க வீட்டுல யாருக்கு உடம்பு சரியில்லையா? எவனோ அசோகா சின்ன பய போல் இருக்கு. அநேகமா அந்த லில்லியோட தம்பியா தான் இருப்பான். என்ன வைத்தியம் பார்க்க சொல்லிட்டாங்கன்னா என்னடா செய்வேன்? பயப்படாதரா, இத பாரு, கை நிறைய நான் தூக்க மாத்திரை தரேன். அந்த பைய ஏதாவது தொந்தரவு பண்ணா ஒரு மாத்திரையை கொடு, பய தூங்கிடுவான். மறுபடியும் முடிச்சுக்கிட்டான், இன்னொரு மாத்திரையை கொடு, அப்படியே சமாளிச்சுக்கலாம். எல்லா மாத்திரையும் சேர்த்து கொடுக்காத வரைக்கும் நீயும் பொழைச்சுக்குவேன், அந்த பையனும் பொழைச்சுக்கும். நாங்க போகும்போது நிஜம் டாக்டர் வந்துட்டா நான் என்னடா செய்யறது? அவர் எப்படி வருவாரு? அவருக்கு தான் லெட்டரே போய் சேரலையே. எனக்கு பயமா இருக்குடா. அப்ப லில்லிய மறந்துடுறா. சரி, நான் டாக்டராவே போறேன். டாக்டரா போன உடனே முதல்ல என்னடா செய்யணும்? முதல்ல நாடிய பிடிச்சு பாக்கணும்,
அதுக்கப்புறம் வாய திறக்க சொல்லி பார்க்கணும். எதுக்கு தெரியுமா? தெரியுமா எதுக்கு? டாக்டர் கிட்ட போனா வாய பொளக்க வேண்டியதுதானே. ஐடியா அதுக்கு இல்லடா, நாக்குல பார்த்தாதான் என்ன வியாதி இருக்குன்னு தெரியும். அவங்க எல்லாம் நாக்குல பார்த்துதானே சொல்லுவாங்க, நான் மூக்குல பார்த்து சொல்லுவேன். எப்படிடா? ஜலதோஷம் இருந்தா தெரியுமே. ஐயோ என் தலை எழுத்துறா. ஹலோ, சின்னத்துறை பேசுறேன். நீயா? என்ன, கொஞ்சம் பொறுத்துக்கப்பா, அவசரப்பட்டு ஒண்ணும் செய்கிறாது. நீ வரவேணா, நானே வர்றேன். யாருகிட்ட டெலிபோன்ல பேசிட்டு இருந்தீங்க? எல்லாம் நம்ம மாதிரி மனுஷாளுகிட்ட தான். அது டிஃபன் ரெடியா? அந்த ரவி வந்த உடனே டிஃபனை நீயே பரிமாறணும், அப்பதான் மரியாதை. யார் அந்த ரவி? இப்படி பிரமாதமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதான் அப்பா கிடைச்ச புது ஃப்ரெண்ட். நேத்து குதிரை பந்தயத்துல டிப்ஸ் கொடுத்தாரு, அதனாலதான் அப்பா இப்படி ஆடிட்டு இருக்காரு. அடாடா, என்ன மாதிரி டிப்ஸ் கொடுக்கறான் தெரியுமா? சனீஸ்வரன், சனீஸ்வரன் தனியா வருது. ஆமா, உங்களை பிடிச்ச சனீஸ்வரன் தான் அவரு. இந்த ரேட்டுக்கு போற பழக்கம் இனிமே உங்களுக்கு அதிகமாக தான் போகுது. பாரு, அவன் டிப்ஸ் கொடுப்பான், நான் பணம் கட்டுவேன், குதிரை ஜெயிக்கும். இந்த வீடு குட்டிச்சவரத்தான் போகும். நீ கவலைப்படாதம்மா, அந்த ரவி காட்சி எனக்காச்சு. நீங்க ரேட்டுக்கு போறத நிறுத்தாம விட போறது இல்ல. பாத்துறேன் ஒரு கை. உன் கைய பாக்காத, நான் ஆடுற ரேச பாரு. ரவி, கமான் ரவி, கமான் ரவி, கமான். நான் என்ன குதிரையா? குதிரைக்கு உனக்கு வித்தியாசம் தெரியாதா? இவரை பத்தா உனக்கு தெரியும். தெரியுதே, சனீஸ்வரன். குதிரை பேரு, ஜெயித்த குதிரை பேரு. அது யாரு தெரியுதா? பார்த்தா உங்க ஒய்ஃப் மாதிரி தெரியுது. பார்த்தாலே தெரியுதா? தெரியுது, தெரியுது சார். பேரு? பேரும் வேணுமோ? பார்வதி. வணக்கங்க. என் மனசுல பட்டத நான் வந்து அப்படியே சொல்ல போறேன். உங்க முகத்துல அப்படியே லட்சுமி கரை தாண்டவ மாடு. நீங்க பாக்குறதுக்கு இந்த மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. ரொம்ப புகழறீங்க, நிக்கிறீங்களா? பரவாயில்லைங்க, பரவாயில்ல. வாழ்க்கை ஒரு தேர்தல் மாதிரி, அதுல முதல்ல நின்னா தான் அப்புறம் உட்கார முடியும். நின்னாலாம் உட்கார்ந்துறானா? சில பேர் உட்கார்றான், ரொம்ப பேர் படுத்து போடுறான். பார்வதி, பய எப்படி பேசுறான் பாத்தியா? ஆமாங்க, ரொம்ப புத்திசாலியா தான் இருக்கான். ஆனா அவங்க அண்ணன் மகன் மாதிரி இல்ல சார். அவங்க அண்ணன் மகனா? பேர் என்ன சார்? அவனுக்கு வேற பேர் இருக்குதா? சுத்த உதவாக்குறேன் சார். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார், மனசு ரொம்ப வருத்தப்படும். அவங்க மனசு ஏன் சார்? அவங்க அண்ணன் மகன் இங்கதான் இருக்கானா? இந்த வீட்டு வாசப்படியா நான் துளைச்சு போடுவேன். அவங்க அப்ப ஒரு அயோக்கியம், அதான் ஒரு அயோக்கியம் சார். அவங்க அப்பன அயோக்கியம் வச்சுக்குவோம், ஆனா புள்ளைய அயோக்கியம் வச்சுக்க மாட்டான் சார். அவனே வச்சுக்கலாமே, தப்பு இல்லையா? நான் ஒத்துக்க மாட்டேன். நல்லா கேளு தம்பி, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆசைதான், என் அண்ணன் மகன் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரணும், நான் பாக்கணும். கவலைப்படாதீங்கம்மா, வருவான், நிச்சயமா மாப்பிளையா வருவான், எப்படியாவது வந்துருவான். நீயே சொல்லிட்டேன், உன் வாக்கு பலிக்கு நீ இவரே சொல்றாரு, அது போதும் எனக்கு. பார்வதி, இவன் சொன்னா மாப்பிள்ள வர மாட்டான், குதிரைதான் வரும். போய் டிஃபனை கொண்ட. சார், உங்க வீட்டுல என்ன சார் டிஃபன் இன்னைக்கு? எனக்கு தெரியாது, அவங்களுக்காக தான் செய்வாங்க சார். மானத்தி எங்க சார்? அவ உன் பேர்ல ரொம்ப கோபமா இருக்காப்பா. ஏன் சார்? எங்க என் ரேஸ் பழக்கத்தை அதிகமாக்கிடுவோன்னு பயப்படுறா. இதுல மாடானா தான் இருக்கா? என்ன இடம் அந்த ரேஸ் பிடிக்கல அவளுக்கு சார். நீங்க கவலைப்படாதீங்க சார், மாறுதியை நான் மாத்தி காட்டுறேன். நீ ஒண்ணு, அவ என்ன மாத்திரதா சொல்லிக்கிட்டு இருக்கா? நீ மாத்திரதா. நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க சார், மாறுதியை நேரா அவங்க கிட்ட வந்து அப்பா வாங்கப்பா ரேஸுக்கு அப்படின்னு சொல்ல வைக்கிறேன் சார். சின்ன என்ன, வாங்க அப்பான்னு தான் கூப்பிடுவா, வாடா நான் கூப்பிடுவா, ஒன்னால ஒண்ணு முடியாதுப்பா. சார், என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது சார். ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்காகவே சொந்த ஊரை விட்டு இந்த ஊருக்கு வந்திருக்கேன். சொந்த ஊர்ல நடக்கலையோ? அது வந்து இந்த காரியமே பெட்டாதான் சார் இருக்கு. ஓஹோ, இங்க இருக்கா? ஆமா. என்ன காரியம்? யாருகிட்ட? ஒரு முரணம் கிட்ட. அந்த முரணம் கிட்ட அந்த காரியத்தை சாதிக்க முடியாது. எங்க அப்பா சவால் விட்டுருக்கார் சார். அந்த முரணை முட்டாளாக்கி காட்ட நானும் சபதம் செஞ்சுட்டு வந்திருக்கேன். சபதம்? ஓஹோ, சபதம் செய்யறதுல பெரிய ஆள் போல இருக்கு. நிக்கிறதுல இருந்தே தெரியும், நல்லா நிக்கிறப்பா. ஆமா, யார் அந்த முரடன்? அவன் முட்டாளான பிறகு சொல்றேன். எவனோ ஒரு முட்டாள் போல இருக்கு. குட் ஈவினிங் மேடம். இங்கேயே வந்துட்டீங்களா? மிஸ்டர் ரவி, நான் ஒன்னு கேட்டுக்கிறேன், எங்க அப்பாவை பார்க்க நீங்க வராதீங்க. சேச்சே, சும்மா சும்மா உங்களையே பார்க்க வந்துட்டு இருந்தா உங்க அப்பா தப்பா நினைக்க மாட்டாரு. என்ன பார்க்க வரதுனே? இந்த வீட்டு பக்கமே வராதீங்கன்னு சொல்றேன். மிஸ் மாலதி, நீங்க ஏன் என்கிட்ட இவ்வளவு அன்பா பேசுறீங்க? எங்க அப்பா ஏற்கனவே ரேஸ் பைத்து பிடிச்சி அலையிறாரு, நீங்க டிப்ஸ் கொடுத்துக்கிறத வேற ஜெயிச்சிடுச்சு.
இனிமே உங்க ஸ்நேகிதர் இருந்தா எங்க அப்பா பைத்தியம் சாலை கேறிடும். மிஸ்டர் ரவி, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இனிமே இந்த வீட்டு பக்கமே வராதீங்க. எங்க குடும்பம் கொஞ்சம் உருப்படட்டும் சார். மிஸ் மாலதி, என்ன பத்தி நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. உங்க அப்பா குதிரை பந்தயத்துக்கு போறத நான் தடுக்காம விட போறது இல்ல. ஏன் சார் இப்படி பொய்யா சொல்லிட்டு இருக்கீங்க? சத்தியமா சொல்றேன், உங்க அப்பா குதிரை ரேஸ் போறத நிறுத்தற, என் பேரை நான் மாத்தி வச்சுக்கிறேன். என்ன தெரிஞ்சுக்கிட்ட நான் வாய திறந்தா உண்மை அப்படியே முத்து முத்தா உதும். எங்க அப்பாவுடைய கெட்ட பழக்கத்தை என்னால நிறுத்த முடியல, உங்களால முடியுமான்னு பாப்போம். அதுக்கு நீங்க ஒரு சின்ன ஹெல்ப் செய்யணுமே, உங்க அப்பாவை அடிக்கடி குதிரை ரேஸ் கழிச்சிட்டு போனோம், நான் ஏதாவது கூட்டுத்தமா டிப்ஸ் கொடுப்பேன், அதை கேட்டுட்டு தோத்து போய் பணத்தை எல்லாம் கோட்டை விட்டுருவாரு, அப்புறம் ரேஸ் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டாரு. அதுக்கு நீங்க ஒண்ணு செய்யணுமே. என்ன? இன்னைக்கு உங்க அப்பாவை நீங்களே ரேஸ் கூப்பிடுங்க. ஆமா, நான் கூப்பிட்டா அவருக்கு சந்தேகம் ஏற்படும், நீங்க கூப்பிட்டீங்கன்னா சந்தேகமே வராது, நம்ம காரியமும் சக்சஸ்ஃபுல்லா முடியும். கரெக்ட் கரெக்ட், வாங்க போலாம். போலாமே. அப்பா 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 அப்பா, உங்க அப்பா. நான் தான் அப்பா. என்னப்பா அப்பா, நீ டைம் ஆலே ரேசுக்கு வாங்கப்பா, போலாம். ஏமா, இன்னைக்கு நீயே ரேசு கூப்பிடு, எனக்கு ஆச்சரியமா இல்ல இருக்குது. இதுல என்னப்பா ஆச்சரியம் இருக்கு? எப்படி இருந்தாலும் நீங்க ரேஸ்க்கு போக தான் போறீங்க, நானாவே கூப்பிடுறேன். அப்பா நான் கார் எடுக்கிறேன், நீங்க வந்துருங்க. முடியாது, நீங்க எப்படி தவறு மாலதிய மாத்தி குட்டிய வேற எவன மாத்த மாட்டேன். ஆமா, எவனே ஒருத்தனை முட்டாளாக்க போறேன்னு சொன்னிய, அவன் நிச்சயம் முட்டாளாயிடுவான். நீங்களே ஒத்துக்கிறீங்களா சார்? அந்த முரணமே எங்கிட்ட வந்து இத ஒத்துக்கிற மாதிரி இருக்கு சார், எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். போலாமா டிஃபன்? இந்த வீட்டுல டிஃபன் நல்லா இருக்காது, ரேஸ் போட்டு போய் சாப்பிடுவோம். சரி, குதிரை எல்லாம் ஞாபகம் இருக்கா? சரியா சொல்லுன்னா மூஞ்சில குத்துவேன். சீக்கிரமா நம்பர் சொல்லு, டிக்கெட் எடுக்கணும் சார். நீங்க இப்படி தாயா ரவுண்ட் அடிச்சு வாங்க, அதுக்குள்ள நான் ஜாலியா இங்க யோஜனை பண்ணி வைக்கிறேன். ஜாலியா? இது என்ன பீட்டா சார்? எனக்கு டைம் வேண்டாமா சார் யோஜனை பண்றதுக்கு? சீக்கிரமா யோஜனை பண்ண, நீங்க மெதுவா வாங்க. என்ன கணக்குல நீங்க சொல்லிட்டீங்க? அதெல்லாம் உனக்கு ஏதோ பைத்தியக்காரத்தனமா சொன்னேன், ஆனா நிச்சயமா அந்த குதிரை ஜெயிக்காது. வெரி குட், திட்டம் போட்டே குடுத்திருக்கேன். இவர் கமான் பன்னெண்டு கமான் பன்னெண்டு, கடைசியில குதிரை நம்ம யாரோ கூப்பிடுறாங்களே அவர்கிட்ட வந்து நிற்க போறது. கடவுள் மேல பாரத்தை போட்டு உங்க பின்னல் மேல கணக்க போட்டு பன்னெண்டு. ஆமா, ஏன் இப்படி கோச்சுக்கிறீங்க? நீ பெரிய ஆளப்பா, நீ சொன்ன குதிரையே ஜெயிச்சு போச்சு. மாலதி, நீயே வந்து என்ன ரேஸ் கூப்பிடுற மாதிரி செய்யறேன்னு சொன்னா செஞ்சுட்டான். அப்படியா? இனிமே என் முகத்துல முழிக்காதீங்க. என் முகத்துல முழி, நாளைக்கு வந்து உன்னை சந்திக்கிறேன், கவலைப்படாத. இந்த பவுடர் ஒரு நாளைக்கு மூணு வேளை, ரெண்டு நாளைக்கு தேன்ல கலந்து சாப்பிடுங்க. இந்த மருந்து ஒரு வேளைக்கு அரௌண்ட் ரெண்டு நாளைக்கு சாப்பிடுங்க. சரிங்க டாக்டர். உடம்பு சீக்கிரம் குணமாயிடும். சரிங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், உட்காருங்க. டாக்டர் நீங்க ரொம்ப நல்ல டாக்டர் சார். வந்து எனக்கு கொஞ்சம் தூக்க மாத்திரை வேணுமே. தூக்க மாத்திரை எதுக்கு? எப்ப பார்த்தாலும் தூக்கம் தூக்கமா வருது, அதனாலதான். மிஸ்டர்,
தூக்கம் வரலன்னா தானே தூக்கம் மாத்திரை சாப்பிடுவாங்க. ஓஹோ, அப்ப நீங்க தலைவலி வரலன்னா தலைவலி மாத்திரை கொடுப்பீங்களா? மிஸ்டர், விளையாடுறீங்களா? டாக்டர், என்ன அந்த ரூம் நம்பர் 3 இருக்கிற பேஷண்ட்டுக்கு திரும்ப மூச்சு எடுக்குது, வரீங்களா? போய் சீக்கிரம் அனுப்பிட்டு வாங்க டாக்டர். மிஸ்டர், நீங்க போலாம், அவன் ஆத்மா சாந்தி அடையட்டும். நிஜம் டாக்டர் மாதிரியே இருக்குது. நீங்க புதுசா நசிபம் டாக்டர்? நான் பேமா கம்பெனி மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் ஜாட்டி மீட்டி சார். உனக்கு இந்த நாற்காலி தெரியுமா? ஒரு தடவை சுத்தி விட்டா தங்கின சுத்தம். இப்ப பாரு எப்படி. அதான் நாங்க புதுசா ஒரு தூக்க மாத்திரை பண்றோம், அதை சாம்பிள் பாட்டில் கொடுத்து போலாம் வந்து. இந்தாங்க தூக்க மாத்திரையா? கண் கண்ட தெய்வம் மாதிரி வந்திருக்கீங்க சார். இந்த உதவியை நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டேன் சார். ரொம்ப தமாஷா பேசுறீங்க சார். நீங்க உங்க பேஷண்ட்டுக்கு எல்லாம் ரெக்கம் பண்ணுங்க. நடத்துமா நீ போற? நீ யாரு? நீ எங்க வந்த? அடிக்க சொன்ன பேசுறாங்க. சுலபமா பாண்டவர்கள் உன்னோட பேசிக்கிட்டே இருந்தா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். டைம் ஆச்சு, நான் வரேன். காபி வேண்டாம். தேங்க்ஸ். ஏய் சிங்கரா, என்னது மூக்குப்படி? மூக்குப்படி ஒரே ஜல்புங்க. அதான் ஓசியா வாங்கிட்டு வந்தேன். பொடி ஓசினாலும் மூக்கு ஒண்ணு. காப்பு பொடி அம்மாவும் போட்டுப்பாங்களோ? நம்மாண்டாம் போல இருக்கு. நம்மாண்டா நம்மாண்டா. நீங்க டாக்டர் இருக்கணும்னா ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். நான் இருக்க பயமே. இவர்தான் கம்பவுண்டர் மேகநாதன். கம்பவுண்டர்? இது டாக்டர் மேகநாதன். ஹலோ டாக்டர். நீங்க தான் டாக்டர் மேகநாதனா? ரொம்ப சின்னவரா இருக்கீங்களே. எனக்கு இன்னும் வயசு ஆகல. வந்த வேலை பாப்பா? வந்த வேலை இதான கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். நல்ல வேலை லெட்டர் பெட்டியில ஒட்டிக்கிச்சு. எந்த லெட்டர்? ரவி தானே கண்டுபிடிச்சான். நான் எங்க கண்டுபிடிச்சேன்? டாக்டர் நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்றது உங்களுக்கு ஒண்ணுமே புரியலையா? ஒண்ணும் புரியல. நல்ல வேலை நான் இப்படிதான் ஏதாவது தூக்கத்துல உளறுவேன். யார் கூடமா பேசிட்டு இருக்க? மம்மி டாக்டர் வந்துட்டார். வணக்கங்க. நான் தான் டாக்டர் முத்து. முத்துவா? நானே சொல்லிக்க கூடாது. டாக்டர்கள்ல நான் ஒரு முத்து மாதிரி. நான் தான் டாக்டர் மேகநாதன். டாக்டர் ரொம்ப நல்லா பேசுறாரு. பேஷண்ட் எங்க இருக்கான்? பக்கத்துல தான் இருக்கான் டாக்டர். அவனுக்கு இன்ஜெக்ஷன் ரொம்ப பயம். நீங்க இன்ஜெக்ஷன் போடுவீங்களா?
இன்ஜெக்ஷன் எப்படி போடுறது? இது நான் இன்ஜெக்ஷனே போட மாட்டேன், என்கிட்ட எல்லாம் மாத்திரை தான், வைட்டமின் யார் ஒண்ணாலும் சாப்பிடலாம் வைட்டமின். அதான் நல்லது, வாங்க வாங்க. டாக்டர் அதோ அசோக். எனக்கு நாயை கண்டாலே பயம், நான் போறேன். டாக்டர் ஆனால் நீங்க ரொம்ப தமாஷ் பண்றீங்க. அம்மா டாக்டர் அசோக் டெஸ்ட் பண்ணுங்க. விட மாட்டீங்களா டாக்டர்? அசோக் உங்களுக்கு கூப்பிடுறேன் டாக்டர். நல்லா கூப்பிடுறோம். அம்மா டாக்டர் டெஸ்ட் பண்ணுங்க டாக்டர். எனக்கு பயமா இருக்கு, நீங்களும் வாங்க டாக்டர். ஆபத்துக்கு பாவம் இல்ல, பரவாயில்ல வாங்க. ஐயோ கொஞ்சம் பிடிச்சீங்க. என்ன கொஞ்சம் விடுங்க டாக்டர். முருகா 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 அசோக் உட்கார்ந்துட்டான், உடம்பு மட்டும் நல்லா இருந்திருந்தா இந்நேரம் உங்களை சும்மா விட்டுருப்பானா? உங்க சர்ச்சு பேண்ட் எல்லாம் திருச்சி அவசரம் பண்ணிருப்பா டாக்டர். நல்ல மனசு உங்களுக்கு. நாய் துரத்தி இப்படி ஓடுற டாக்டர் நான் இப்பதான் பாக்குறேன். டாக்டர் பார்த்தா இப்படி துரத்துற நாயை நான் இப்பதான் பாக்குறேன். நாயாது பேய். சின்ன தோற தான் பேசுறேன், தயவு பண்ணி என்ன மன்னிச்சுக்கப்பா. நான் சொன்னபடி நடந்துக்க முடியாது, ஆனா என் மானம் மரியாதை அந்தஸ்து எல்லாமே உன் கையில தான் இருக்கு. சீக்கிரமா முடிச்சுடு பிளீஸ் பிளீஸ். அப்பா காலக்ஷேபத்துக்கு போறத பத்தி உங்க அபிப்பிராயத்தை நீங்க சொல்ல வேண்டியது இல்ல. ரேஸ் கோர்ஸோட உங்க புத்திமதியை நிறுத்திக்குங்க. எனக்கு காலக்ஷேபம்னா ஒரே உசுறு சார். மாலதி உங்களுக்கும் காலக்ஷேபம்னா பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு பாகம் தான் நான் விட மாட்டேன் சார். நாமும் மாலதி கூட காலக்ஷேபத்துக்கு போவோம் சார். வாங்க சார் போலாம். இல்ல வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். என்ன மரம் இருக்கிற மாதிரி இருக்க இதை எடுத்து இங்க வை. பேண்ட் போட்டிருக்கான், சௌரியமா இருக்கு, எங்க வேணாலும் வைக்கிறோம். வாங்கம்மா போலாம். அப்பா நான் போறேன். மாலதி உங்களால முடியாத காரியத்தை நான் செஞ்சு காட்டுறேன். உங்க அப்பாவை காலக்ஷேபத்துக்கு நான் அழைச்சிட்டு வரேன். இந்த மாதிரி நல்ல காரியங்கள் எல்லாம் உங்களால செய்ய முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். பாப்போமா 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 பாப்போம் பாப்போம். காலக்ஷேபத்துக்கு போலாம் வாங்க. அது எனக்கு ஒண்ணும் புரியாதுப்பா சார். உங்களுக்கு புரியாதுன்னு எனக்கு தெரியும் சார், எனக்கு அதுல அனுபவம் உண்டு, நான் புரிய வைக்கிறேன் வாங்க. நீ ஏற்கனவே கதா காலட்சேபம் பண்ணிட்டு இருந்தியோ. நீங்க ஒண்ணு அந்த இழவு கதா காலட்சேபத்துல எனக்கு என்ன சார் இன்ட்ரெஸ்ட்? ஆனா இந்த பாகவதர்னா நான் விடவே மாட்டேன். நான் எந்த பாகவதர்னாலும் விட்டுடுவேன். ஐயோ இந்த பாகவதர்ட்ட ஒரு ரகசியம் இருக்கு. என்னது? அது ஒரு பெரிய ரகசியம். அதுக்குதானே நான் கடுக்கம் போடுறது இல்ல. இல்ல ஏன் சார் ரகசியம்னு சொன்னீங்க? அது சார் உங்களுக்கு மட்டும் சொல்றேன். சொல்ற பாகவதர் கதை சொல்லும் போது நடுவில் நடுவில் அடுத்த ரேஸுக்கு டிப்ஸ் கொடுப்பார். அவனும் ரேஸ் கொடுறானா? எவன் தான் வரல. அப்புறம் நாளைக்கு ஓட போற குதிரையில எந்த குதிரை ஜெயிக்குன்னு இன்னைக்கு சொல்லுவார் சார். அவர் சொல்றத கேட்டுட்டு தான் நானே உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்கறது. சரி போலாம்ப்பா. சரித்திரம் பரம பாவனமானது. அவருடைய சரித்திரத்தை மட்டும் தெரிஞ்சுட்டா போறோம். அவர் ஏன் பண்ணினார், அவர் ஏன் இத்த பண்ணினார் அப்படிங்கிற தத்துவ ஆராய்ச்சி நமக்கு வேண்டாம். எப்பவுமே பெரிய மனுஷனுடைய வாழ்க்கையை பத்தி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணப்படாது. பேப்பர்ல படிக்கிறதோட நிறுத்திக்கணும்.
பெரிய மனுஷாளுடைய பர்சனல் லைஃப் பத்தி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணோம்னா அவ பெரிய மனுஷாளானே சந்தேகம் வந்துடும். யாப்பா குதிரை ரேஸ் டிப்ஸே சொல்லலையே. சொல்லுவா சார், அவசரப்படாதீங்க. கால்பட்டு அந்த நந்தகோபுரமே ஜெகஜோதியா பிரகாசிச்சது. அந்த பையன் அப்படி நம்ம நாட்டு பசங்கள இருக்கே, கால் பட்டவனெல்லாம் பசம் ஆயிடுறது. ட்ரெயின்ல ஏறினா ட்ரெயினை கொடுத்து விடுறாங்க. அவர் சர்வலோக சாட்சி, சர்வகாரியம் கர்த்தா, சர்வகாரிய கீதா. செய்கிறவனும் அவனே, செய்விப்பவனும் அவனே, எல்லாருக்கும் அவன் தான் கதி. என்னப்பா குதிரையை காணா? அதுதான் சார் நானும் யோசிக்கிறேன். யோசிக்கிறியா நீயுமா? அந்த கிருஷ்ணபரமாத்மா பாரத யுத்தத்துல அர்ஜுனனுக்கு சாரதியா இருந்து தேர ஓட்டினார். ஒரு கையில சாட்ட, ஒரு கையில கடிவாளம். சும்மா ஜாக்கி மாதிரி குதிரைகள், எப்பேற்பட்ட குதிரைகள். சும்மா பஞ்ச கல்யாணி மாதிரி. பஞ்ச கல்யாணி ரேஸ்ல ஓடினா மத்த குதிரைகள் எந்த மூலைக்கு? கமான் பஞ்ச கல்யாணி, கமான் பஞ்ச கல்யாணி. ஏன் உங்க அப்பா இந்த மாதிரி கத்துறாரு? பப்ளிக் பிளேஸ்ல போய் இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணலாமா? ஐ டோன்ட் லைக் திஸ். பாரு, நீ பட்ட அவசர ஆகணும். சரி, நீ மெய்யாலும் டாக்டர் இல்லங்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. நான் டாக்டரா போகலடா, வேண்டாம்டா. யாரா வந்த ராதி? நம்ம கூட்டாளிகளை ஒருத்தன் தானே? நம்ம கூட்டாளி தான் யமராஜர் பையன். ஆமா, பின்ன அவன் ஏன் டாக்டர் வரக்கூடாது? உன்னையே அனுப்பிச்சான், சுத்த கம்பவுண்டர் மாதிரி ஆக்குற. நீ அப்படிங்களா? எப்பவும் டாக்டர் கோட் போட்டுக்கிறேன். அவன் எத்தனை இடத்துக்கு போவான் ரவி? அவனுக்கு இப்ப வேற இடத்துல வேலை இருக்கு. வந்து நான் டாக்டர் இல்லைன்னு யாருக்கிட்டையும் சொல்லிட மாட்டேன். ஏமா கண்டு சும்மா நான் இதெல்லாம் ஏமா கண்டுக்கிறேன். ஐயோ ரொம்ப நல்லவன் பாதி. ஐயடியா, நான் ஒண்டியா நகையை தேட முடியல. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தேடுவோம். ஏ, உன் நகை ஏதாவது தொலைஞ்சு போச்சா? கிண்டல. யோ, இந்த டமாசில நம்ம கிட்ட வச்சுக்காதுமா, நான் சொல்றதை கேட்டுக்கப்பா. என்ன நீ ஒரு தடவை அப்பாங்கிற, ஒரு தடவை அம்மாங்கிற, ஒரு தடவை அண்ணங்கிற, உனக்கு நான் என்ன உறவு? வாத்தியாரே, வாத்தியாரா? நல்லா இருக்கு. இன்னும் நீ என்ன பொண்டாட்டின்னு கூப்பிடல, அவ்வளவுதான். கூப்பிட்டுக்கவா? சீ, அசிங்கம். யோ, நம்ம ரெண்டு பேரும் உடனடியா அந்த நகையை அபேஸ். இங்கடா அபேஸ். நான் என்ன யாரு? நான் ஏண்டா மூணு தரம் தும்மல்? எனக்கு தும்மல் வந்துச்சு. தும்மினா தும்மல் ஜலதோஷம் பிடிச்சிருக்கும். போய் சொல்லி வந்துக்கிறான். உனக்கு அந்த நகை மேல ஏதாவது பிளான் போட்டு வந்திருக்கீங்க? இப்ப இவன் இந்த வீட்டுல டாக்டர் எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்கல்ல, திடீர்னு என்ன போய் டாக்டர் மேகநாதன் சொன்னா சந்தேகப்பட மாட்டாங்க. அதனால அந்த பயல இப்ப வெளியே விடக்கூடாது. அவசரப்படாத. நீ இந்த வீட்டுல டாக்டர் ஆரு, எல்லாம் உங்க ஆசீர்வாதம். ஆனா ஒண்ணு, என்ன உன்னுடைய அசிஸ்டன்ட் சொல்லணும். உங்ககிட்ட பல்லு, மண்டை, காலு எதாப்தாலும் உடைப்பியா? ஊர் என்ன உடைய பழையவா? அதிகமா பேசாத, பேசுன கண்ணு ரெண்டையும் நோண்டி போடுவேன். பயில நீ என்ன சொல்ல போற? நோண்டதுக்கு அசிஸ்ட் பண்ணுவேன். இங்காரோ இங்காரோ, நான் என் ஃப்ரெண்ட் ரவி கிட்ட மட்டும் எந்த விஷயத்தையும் மறைக்கவே மாட்டேன். அவங்க கிட்ட மட்டும் சொல்லிடுறா, ரகசியமா வச்சுக்க சொல்றேன். ரவி கிட்ட மட்டும் சொல்றீங்களா? டேய், நாங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுல நகை எடுத்துட்டு போற வரைக்கும் எங்களை பத்தி நீ யாருகிட்ட சொன்னாலும் அந்த நிமிஷமே நீ க்ளோஸ். அவங்க எல்லாம் வர்றாங்க. அவன் சொன்ன மாதிரி அவன் அசிஸ்டன்ட் அறிமுகப்படுத்து. இல்ல, என் ஊர் உடையார் பாளையம் இல்ல, உலகம். அவன் தான் அசிஸ்டன்ட். உங்களுக்கு
நான் சொல்ல போருமா அவன் ஒத்துக்க வேண்டாமா? என்ன டாக்டர் அது, அவர் இப்படிதாங்க சதா விளையாட்டு தனமா பேசுவாருங்க. நான் அவருடைய அசிஸ்டன்ட் தான், அவருக்கு ஞாபகம் மறதி ஜாஸ்தி. ஆமா பெரிய மேடைங்களா அப்படிதான் இருப்பாங்க. ஏ நான் கூட அப்படிதான். டாக்டர் உங்க அசிஸ்டன்ட் பேர் என்ன? பாத்தீங்களா நான் கூட விசாரிக்கவே இல்ல, மறந்தே போயிட்டேன். உன் பேர் என்னப்பா? ஆனாலும் நீங்க ரொம்ப குறும்ப விளையாட்டு விளையாட்டு. என் பேர் மிஸ்டர் ராஜ். ஹலோ எத்ராஜ். டாக்டர் இவர் இங்கதானே இருக்க போறாரு? எல்லாம் அவ இஷ்டம் தானே. ஓ நம்ம அவுட் ஆஃப் காலியா தான் இருக்கு, இவர் வேணா அங்கேயே இருக்கட்டும். தேங்க்யூ தேங்க்யூ. வாங்க டாக்டர் போய் ரெஸ்ட் எடுக்கலாம். அவன் கூப்பிடுறான், நான் போயிடுறேன். அவன் ஊரு உடையார் பாளையம். மூணு தடவை தும்பவே கூடாது, வம்புதான். ஏமா நம்ம டாக்டர் பேசுறத பார்த்தா அரப்பாவு. நாங்க சினிமாக்கு போயிட்டு வரோம், நீ வீட்டு ஜாக்கிரதையா பாத்துக்கணும். நான் பாத்துக்கிறேன். ஆமா டாக்டர் வேலையை தவிர மத்த எல்லா வேலையும் பாத்துக்கங்க. சரி. ஆனா பாரு ஏன் மம்மி டாக்டர் திட்டுற? ஐயோ நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்? சரி வாமா டாக்டா. சீக்கிரம் போங்க. வர வர அந்த அம்மாவுக்கு நம்ம டாக்டர் உத்தியோகத்து மேல சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு. இப்பதான் நல்ல நேரம், அந்த அம்மா இல்ல. அமெரிக்கா கண்டுபிடிச்ச மாதிரி நல்ல குரல், உனக்கு கச்சேரி பண்ணலாம். ஞானம் கட்ட போயிடலாம். யாராவது வந்தா ஏதாவது ஒரு சிக்னல் பண்ணி எங்களுக்கு. என்ன சிக்னல் பண்றது? யாராவது வந்தாங்கன்னா ஒரு பாட்டு பாடுறேன். இல்லையா என் கஷ்டகாலம் அதையும் நான் கேட்கணும்னு இருக்கேன். சரி பாடு, அப்ப நாங்க தப்பிச்சு விட ஒண்ணும் தெரியாத வந்து சேர்த்துக்கணும். உங்க திருட்டுக்கு நான் காவலா? இல்லை நான் உன்னை திருட்டுக்கு தானடா காவல் வச்சேன். ஏய் சொன்னபடி கேட்கணும், இல்லன்னா அடிச்சு சட்னி ஆக்கிடுவேன் உன்ன. இதுக்கு முன்னால ஹோட்டல்ல வேலை பாத்தியா? சொன்னபடி நடந்து பாடட. மன்மதல்லையை வெல்றார் வந்தாங்க. யாரா வந்தா இப்படிதானே பாடணும்? இனிமே யாராவது வராங்க பாடுன என்ன டாக்டர் இதெல்லாம் ஒரே பாட்டும் கூத்தும்? பாத்தீங்களா நான் பாடின உடனே அவங்க வந்துட்டாங்க, அதான் பாட்டு. இவங்க மட்டுமா வருவாங்க? நீங்க பாண்டீங்கன்னா இந்த ஊர்ல இருக்கிற கலவை அத்தனை இங்க வந்துரும். ஐயோ நம்மளும் வந்துமே. சும்மாயிரு சிங்காரா வாழ கொண்டா. என்ன மம்மி நீங்க அவரை போய் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவர் ஒரு டாக்டர். டாக்டர் அதுதான் எப்படின்னு எனக்கு புரியல. இந்த பாருங்க டாக்டர், உங்களுக்கும் எங்க அசோக்கும் ராசி இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து எவ்வளவு நாள் ஆகுது, இன்னும் அசோக் அப்படியே இருக்குது. அதான சாக மாட்டேங்குத, இது வந்து குணம் ஆக மாட்டேங்குத. அந்த நாய்க்கு என்னங்க வியாதி? ஒரு வாரத்துல எங்க அசோக்க குணப்படுத்தல, நான் வேற டாக்டர் வச்சு பாத்துக்கிறேன். நீங்க வந்த வழியை பாத்துக்கிட்டு போங்க.
நீங்க உங்க ஆளுங்களை விட்டு மடக்கி அவன் நகையெல்லாம் கழட்ட முயற்சி பண்ணுங்க. அப்புறம் அவர் பெரிய வீரம் மாதிரி வந்து உங்களை போட்டு அடி அடி அடிக்கிறார் சார். சும்மா பாத்தாங்கதான் சார். சார் நீங்க பயந்து ஓடுற மாதிரி ஓடுங்க சார். 200 ரூபாய் தரேன் சார். சார் அந்த பொண்ணுக்கு எப்படியாவது என் பேர்ல நல்ல அபிப்பிராயம் ஏற்படணும். அதுக்காக தான் இதெல்லாம். 200 ரூபாய். 200 ரூபாயா? 200 ரூபாய் ராத்திரி 8 மணிக்கு எலியட் பீச். நீ போ, நான் கவனிச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் பா. பாப்பா டீ சாப்பிடலாம். பாப்பா ரெண்டு டீ போடுப்பா. சார் 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 நீ என்ன, உங்களுக்கு தெரியாது, உங்களை எனக்கு நல்லா தெரியும். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்? 4 பேர் பாப்பாங்க, அப்படி வாங்க. பழைய கில்லாடி அண்ணாக்க, எவ்வளவு சுலபமா 200 ரூபாய் கட்டிங்கன்னே நீ வட முட்டாள். 200 ரூபாய் விட்டுறதா? மெய்யாலுமே அந்த பொண்ணை அடிச்சு போட்டுட்டு எல்லா நகையும் பிடிக்க வேண்டியதான். அம்மா சொன்னதை கேட்டியா? என்ன ஒரு வாரத்துல நாய குணப்படுத்தலன்னா வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொன்னாங்களே, கேட்டியா? என்ன எத்தனை நாள் ஆனாலும் சரி, அந்த நகைய நாம எடுத்துக்கிட்டா போகணும். அது எப்படி முடியும்? குணப்படுத்தாட்டி ஒரு வாரத்துல உன்னை வெளியே அனுப்பிச்சுவாங்க. நாய குணப்படுத்தினாலும் அப்புறம் டாக்டர் தேவையில்ல, நீ வெளியே போக வேண்டியதான். முட்டாள். அதுக்கு தாண்டா ஒரு நல்ல ஐடியா வச்சிருக்கிறேன். நான் இந்த பயல வச்சுக்கிட்டு அந்த நகையை எடுக்க போறேன். என்னப்பா இது, என்ன பக்கத்துல வச்சுக்கிட்டா நகையை எடுக்கணும் நகையை எடுக்கணும்ன்றீங்களா? என்ன ஒரு மனுஷனாவே மதிக்கலையா? நீ மனுஷனா இருந்தாதானடா அப்படி மதிக்கிறதுக்கு. உன்னால என்னடா செய்ய முடியும்? நாய போலீஸ்ல சொல்லுவேன், போலீஸ்ல சொல்லுவேன். நான் சொல்ற மாதிரி சொல்லு. நான் உன்னை காதலிக்கிறேன். தெரியும், கொஞ்ச நாள் ஆகட்டுமே. முகூர்த்த ஓலை எழுதிட்டு போறேன், நாளைக்கே போய் சொல்லணும். எனக்கும் பயப்படாத, நான் பக்கத்துல இருக்கேன்டா கண்ணு. ஐயோ வேண்டாம், நீ பக்கத்துல இருந்தா உன்ன பார்த்தே நான் பயந்துக்குவேன். எனக்கு பேய் பிசாசி பூதம் எத்திராட்சி இதெல்லாம் கண்டா ரொம்ப பயம். லில்லி வரா வா. கூட அசோக் வருதா? அசோக் வரல, அவங்க அம்மாவும் வீட்டுல இல்ல. நான் சொல்றபடி கேட்கணும். லில்லிய தைரியமா நான் காதலிக்கிறேன்னு சொல்லணும். எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கணும். கண்ணை நோண்டிடுவேன். உங்க ஹஸ்பண்ட் எத்ராஜ் பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. சுத்த ரவுடியாட்டா இருக்காரு. நல்லா 10 தடவை சொல்லுங்க, என்னாலதான் சொல்ல முடியல. நீங்களாவது சொல்லுங்க. அவன் நல்லா கேட்டுக்கிட்டான். அவர் எங்க இருக்காரு கேக்குறதுக்கு? அவன் துணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், பாப்பாவுக்கு பின்னால இருக்க மாட்டான். வந்து என்ன டாக்டர்? வந்து நீங்க என்ன? நான் உங்கள? நீங்க என்ன? இல்ல நான் தான் உங்கள. நீங்க என்ன? நான் தான் உங்கள. நீங்க சொல்லுங்க டாக்டர். நான் தான் உங்கள இங்க உட்கார சொன்னேன். இத சொல்றதுக்கா இவ்வளவு தயங்குனீங்க? நான் போறேன். நான் உன்னை காதலிக்கிறேன். நிஜமாவா சொல்றீங்க?
நீங்க என்ன லவ் பண்றீங்களா? நீங்க இப்படி சொல்ல மாட்டீங்களான் தான் நான் காத்துக்கிட்டே இருந்தேன். நானும் உங்களை லவ் பண்றேன். நிஜமாவா நீங்க என்ன லவ் பண்றீங்க? இனிமே நீன்னே கூப்பிடுங்க. நீங்க என்ன மரியாதை? மரியாதையாவே லவ் பண்ணலாமே பார்த்தேன். லவ் பண்ணதுக்கு அப்புறம் மரியாதை எல்லாம் மறந்துடணும். இனிமே என்ன வாடா போடான்னு தான் சொல்லுவியா? பாருங்க, நம்ம லவ் பத்தி அம்மா கிட்ட நீங்க தான் சொல்லணும். உங்க அம்மாவை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. ஏன் அவ்வளவு குண்டா இருக்காங்க? அம்மா பத்தி அப்படிலாம் பேசக்கூடாது. நீங்க அசோக குணமாக்குனா தான் அம்மா உங்களை பிடிக்கும். அசோக எப்படி குணப்படுத்துறது? ஐயோ ஐயோ, சின்ன பையன் மாதிரி பேசுறீங்க. நீங்க எப்படிதான் டாக்டர் ஆனீங்களோ? ஊதி பாற, நல்ல சத்தம் கேக்குது. காதல வச்சுக்கோ. என்ன அசிங்கம்? உங்க அப்பாவுக்கு திடீர்னு ஆவேசம் வந்துருச்சு. பக்தி பெருக்கல சாமி வந்து கூச்ச போட்டாரு. அது அவங்க அவங்க மனோபாவத்தை பொறுத்தது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்துல வெறி இருக்கும். ஆவேசம் வரும்போது அதை பத்தி தான் கத்துவாங்க. உங்க அப்பாவுக்கு ஆவேசம் வந்தா கமான் கமான் கத்துவாரு. உங்களுக்கு ஆவேசம் வந்தா ரவி ரவின்னு கத்துவீங்க. அளவுக்கு மீறி பேசாதீங்க. உங்க மேல எனக்கு எந்த விதமான அக்கறையும் கிடையாது. மிஸ் மாலதி, என்னை பத்தி நீங்க மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. இட்ஸ் ஆல் ரைட். உங்க அப்பாவை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்த நான் தெரிஞ்சிட்டு இருக்கேன். அதை உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும். என்னது? இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு எலியட் பீச் வந்தீங்கன்னாக்க நான் அவசியம் சொல்றேன். Yeah!
மென்ஷன் மாறுதே, டோன் மென்ஷன். நான் உண்மையை சொல்லட்டுமா, அந்த ரவுடி பசங்களை விட்டு நான் தான் உன்னை வழிமறைக்க சொன்னேன். டேய், நான் மிரட்டா மாதிரி மிரட்டுறேன், நீங்க ஓடி போயிடுங்கறான்னு. அவங்க என்னையே உதைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உன்னை காப்பாத்துறதுக்காக அவங்கள போட்டு அடிச்சு உதைச்சு நகையை எடுத்து வந்துட்டேன். இந்த உன் நகை. ரவி, ஏன் இப்படி எல்லாம் செஞ்சீங்க? ஓ, அன்ப சம்பாதிக்கிறதுக்கு தான் மாலதி. அவன் அவன் காதலுக்கா உயிரையே தியாகம் பண்றான். அப்புறம் நான் உண்மையே தியாகம் பண்ணேன். ஐயோ, உங்களை என்ன செய்யறதுன்னு தெரியல. பேசாம லவ் பண்ணிடும். புலவர் சொன்னதும் பொய்யே பொய்யே, பூவைய ஜாடையும் பொய்யே பொய்யே, கலைகள் சொல்வதும் பொய்யே பொய்யே, காதல் ஒன்றுதான் மெய்யே மெய்யே, அழகு என்பதும் மெய்யே மெய்யே, ஆசை என்பதும் மெய்யே மெய்யே, பழகும் நோக்கம் மெய்யே மெய்யே, உங்கள் பாஷை ஒன்றுதான் பொய்யே பொய்யே. புலவர் சொன்னதும் பொய்யே பொய்யே. நீல கண்கள் தாமரை போல் சிவப்பது போது, நினைவில்லாமல் மார்பிலே மயங்கும் போது, வார்த்தை ஜாலம் பேச்சிலே வருவது போது, மங்கையின் மடியிலே புரளும் போது, ஆயிரம் பொய் சொன்னால் காரியமாகும், அந்த நாளில் அது தானே காவியமாகும், அழகு என்பதும் மெய்யே மெய்யே, ஆசை என்பதும் மெய்யே மெய்யே, பழகும் நோக்கம் மெய்யே மெய்யே, உங்கள் பாஷை ஒன்றுதான் பொய்யே பொய்யே. புலவர் சொன்னதும் பொய்யே பொய்யே. தோன்றியது முத்தமிழ் சங்கம், பொன்னிலே தோய்த்தெடுத்த பூவையரங்கம், போதையில் ஆட வைக்கும் ஆடல் அரங்கம், நிலவு காண்பதற்கு தேடுது நெஞ்சம், வானிலவின் கீழிருந்து வாடுது மஞ்சம், புலவர் சொன்னதும் பொய்யே பொய்யே, பூவையர் ஜாடையும் பொய்யே பொய்யே, கலைகள் சொல்வதும் பொய்யே பொய்யே, காதல் ஒன்றுதான் மெய்யே மெய்யே, புலவர் சொன்னதும் பொய்யே பொய்யே. வேண்டியதுதான் இப்படிக்கு ரவி. ஏய் ரவி, யாருக்கடா லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்க? எங்க அப்பாவுக்கு தாண்டா. இதே போஸ்ட் பண்றதுக்கு கவர் எடுத்து வரேன். மாமா சின்னதுரைக்கு என்னை மிகவும் பிடித்து விட்டது. அவர் மகள் மாலதியை எனக்கு கல்யாணம் செய்து கொடுக்க சம்மதித்து விட்டார். நான் கிழித்த கோட்டை சின்னதுரை தாண்டுவதே இல்லை. கூடிய சீக்கிரமே கல்யாணத்திற்கு நாள் குறிக்க வேண்டியதுதான். இப்படிக்கு ரவி. ஐயோ, டேய் ரவி, என்னடா இது இப்படி ஒரேடியா புழுகி லெட்டர் எழுதியிருக்க? சின்னதுரை எப்ப அவனுக்கு பெண் கொடுக்க சம்மதித்தாரு? எனக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியும். மத்தவங்க லெட்டர் நீ படிச்சதே தப்பு. மத்தவங்களுக்கு நீ லெட்டர் எழுதிட்டே தப்பு.
ரவி, அட்ரஸ் ஆகுது, நிஜம் அட்ரஸ் எழுதுறா. கல்யாணி, கல்யாணி, சீக்கிரமா இங்க வாய. என்னங்க என்ன? நம்ம ரவி லெட்டர் எழுதிருக்கான். இதுக்கா இப்படி கூச்சல் படுறீங்க? இறங்குங்க கீழே. ஐயோ, விஷயம் தெரியாம பேசுறியே. ரவி சின்னதுரைய சரி கட்டிட்டானா? இப்ப அவன் கீழ்த்த கோட்டை சின்னதுரை தாண்டறது இல்லையா? மாலதிக்கு அவன ரொம்ப பிடிச்சு போச்சா? சீக்கிரமே கல்யாணத்தை நிச்சயம் பண்ணி ரேன் லெட்டர் எழுதிருக்கான். அப்பா, நிஜமாவா? மாறாத மனசையும் மாத்திட்டானே. என்ன இருந்தாலும் என் மகன் இல்லையா? ஆனா புத்திசாலியா இருக்கிறானே. கல்யாணி, கல்யாணி, சின்னதுரை என்னமோ பெருந்தன்மையா விரோதத்தை விட்டு கொடுத்துட்டான். சரி, ஆனா அவனா தன் கைப்பட எனக்கு ஒரு சின்ன லெட்டர் போட்டிருக்க கூடாது. ரெண்டே வரி, ஒரு கார்டு. அதனால என்னங்க, அவருக்கு வெக்கமா இருக்குதோ என்னவோ. நீங்க தான் அவருக்கு ஒரு லெட்டர் எழுதிடுங்களேன். கரெக்ட். அவன் எழுதட்டாண்டா, நான் எழுதுறேன். இந்தாங்க எழுதுங்க. அடே சின்னதுரை, அன்பார்ந்த சின்னதுரைக்கு, விரோதம் பாராமல் என் மகன் ரவி மீது நீ காட்டும் அன்பை பற்றி அவன் எழுதியிருக்கிறான். மாலதியும் அவனும் ஒருவரை ஒருவர் நேசிப்பதை கேட்க எனக்கு மிகவும் சந்தோஷம். நம் இரண்டு குடும்பங்களையும் ஒன்று சேர்ப்பதற்காக என் மகன் ரவி செய்த சபதத்தில் அவனுக்கு வெற்றிதான். மற்றவை நேரில். இப்படிக்கு கனக்க தப்பை. எப்படி, கச்சிதமா இல்ல? அப்படியே நம்ம ரவிக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க. அவனுக்கு இருக்கு. உங்க மச்சினருக்கு நீங்க லெட்டர் எழுதினது நம்ம ரவிக்கு தெரிஞ்சா அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப கரெக்ட். அப்பா, அப்பா, என்னமா? லெட்டர் வந்திருக்கு. எங்க இருந்துப்பா லெட்டர்? புறம் கனகசபை. அந்த அயோக்கியம் கனகசபை தான் எழுதியிருக்கான். ஐயோ, படிக்காமே விட்டுருந்துச்சீங்களா? என்ன எழுதியிருப்பான்? மன்னிப்பு கேட்பான், பொண்ணை கொடுப்பான். உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்காம வீட்டோட வச்சால வச்சுக்கணும். அவன் மகனுக்கு கொடுக்க மாட்டான். என்ன எங்க அப்பா யாரும் தெரிஞ்சா சின்னத்துற அவர் வீட்டுல என்ன சேர்க்கவே மாட்டாரா? ஐயோ, எங்க அப்பாவுக்கு மூளையே கிடையாது. அது ஒன்ன பார்த்தாலே தெரியுது. நீயே உங்க அப்பாவுக்கு எல்லாத்தையும் வெற்றிகரமா முடிச்சுட்டு லெட்டர் எழுதின. அதனாலதான் அவர் சின்னதுரைக்கு இப்படி எழுதிருக்காரு. இப்ப நீ என்னடா செய்ய போற? நான் நேரா சின்னதுரை வீட்டுக்கு போறேன். அங்க போய் எங்க அப்பா எழுதின லெட்டர் சின்னதுரைக்கு கிடைச்சதா இல்லையா தெரிஞ்சுக்க போறேன். வந்துட்டான், வீட்டுக்காரன் வந்துட்டான், வந்துட்டான். நீ உள்ள போ, நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன். அந்த வீட்டுக்காரன் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, 70,000 தாப், 70,000 தாப்ன்றான. நீ சொல்ற பொய் எல்லாம் கணக்கு எடுத்து வைக்கிறானா? நீ உள்ள போ மாட்டா, போன உள்ள. 70,000. என்ன சாப், பணம் எப்ப தர? ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, 70,000 சாப், 70,000. ஏயா, என் பேர்ல உனக்கு நம்பிக்கை இல்ல? பண விஷயத்துல நம்ம யாரும் நம்புறது இல்ல சாப். என் பேர்ல வீட்டு எழுதி தரேன் சொன்ன எப்ப தரேன்? யோ, இன்னும் ரெண்டு நாள்ல இந்த வீட்டை உன் பேர்ல எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். ஆனா எங்க அப்பாவும் கையெழுத்து போட்டா விக்கிரய பத்திரம் சொல்லும். அதனால அவரு ஊர்ல இருந்து வந்துட்டோம், அவர்த்தையும் கையெழுத்து வாங்கி கொடுத்துறேன். அவர் கையெழுத்து போடல சொன்னா? யோ, எங்க அப்பா கையெழுத்து போடுறீங்க, அவரும் படிச்சவர் தான். அப்போ பத்திரம் சீக்கிரம் தயார் பண்ணி வீட்ட நம்ம பேர்ல எழுதி தரான். இல்ல, நம்ம வழி நம்ம போறான். அப்புறம் பத்தான் இப்படி செஞ்சான்னு வருத்தப்படுறான். அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாதயா. விவகாரத்தை கோர்ட் வரைக்கும் இழுத்துறாரு, எங்க குடும்ப மானமே போயிடும். அதுக்கு பயந்தாவது எங்க அப்பா நிச்சயம் கையெழுத்து போட்டு கொடுப்பாரு. நீ கவலைப்படாம போயிட்டு வா. அச்சா, அப்ப நம்ம வரா சார்? வரா. ரவி, ரவி, வீட்டுக்காரன் போயிட்டானா? போயிட்டான்டா. நீ சின்னதுரை வீட்டுக்கு போகல? ஆமாடா, நான் மறந்தே போயிட்டேன். ஏ முத்து, அந்த லெட்டர் சின்னதுரை கையில கிடைச்சிருமாடா? கண்டிப்பா கிடைச்சிருக்கும். இனிமே நீ அவங்க வீட்டுக்கு போகவே முடியாது. மாலத்தி உனக்கு கிடைக்க மாட்டா. டேய், நான் என்னடா செய்யறது? வேற பொண்ணை காதலிக்க வேண்டியதுதான். நாளை காலையில எழும்பூர் ஸ்டேஷன் போ. ஏதாவது பொண்ணு பொட்டி கிடைச்சதுன்னா தூக்கிட்டு வந்துரு. டேய், பாப்பமே போட உள்ள. Thank you.
சபை நடனமாடினார் ஒருவர் உருவம் மாறினார் இல்லையிலே சபாபதி சிதம்பரத்தில் கனக சபை நடனமாடினார் ஒருவர் உருவம் மாறினார் பாத்திரத்தை மாற்றிவிட்டால் பாலின் நிறம் மாறுமா பாத்திரத்தை மாற்றிவிட்டால் பாலின் நிறம் மாறுமா பாக்கை மாற்றினால் போட்ட நாக்கு மாறுமா பாக்கை மாற்றினால் போட்ட நாக்கு மாறுமா தில்லையிலே சபாபதி சிதம்பரத்தில் கனக சபை நடனமாடினார் ஒருவர் உருவம் மாறினார் நடனமாடினார் ஒருவர் உருவம் மாறினார் ஆயிரம் பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை செஞ்சுவீன்னு பெரியவங்களே சொல்லிருக்காங்க நான் செஞ்சது தப்பா என்ன உனக்கு கல்யாணம் செஞ்சுக்க இஷ்டம் இல்லைன்னா சொல்லிடு நான் இப்பவே ஊருக்கு போயிடுறேன் அப்புறம் மறுபடியும் ஊர்ல இருந்து வந்து முயற்சி பண்ணி பாக்குறேன் உன்னை நான் அவ்வளவு சுலபமா விடுறதா இல்ல எனக்கு இஷ்டம் இல்லைன்னா முதல்ல இஷ்டம் இல்லாம இருக்கலாம் ஆனா போக போக என் பேர்ல அன்பு வந்துடும் அன்பு வரலன்னா அன்பு வரலன்னா அவ்வளவுதான் நம்ம தலைவிதின்னு அன்பு வராமலே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான் இந்த லெட்டர் சமாச்சாரத்தை உங்க அப்பா கிட்ட சொல்லிடாத ப்ளீஸ் ப்ளீஸ் கண்டிப்பா மாலதி மாலதி சொல்ல மாட்டேன் மாலதி மாலதி ரவி ரவி நிம்பல் அப்பன் எப்போ கையெழுத்து போடுறான் ரெண்டு நாள்ல ஊர்ல இருந்து வந்துருவாரு அவர்கிட்ட கையெழுத்து வாங்கி கொடுத்துறேன் ரவி சார் நிம்பல் ரொம்ப பெரிய மனுஷன் நிம்பல் வார்த்தையை நம்பல் நம்புறான் அச்சா நம்பல் வரான் ஏண்டா பேசாம இருக்க ஈட்டிக்காரங்கிட்ட மாட்டிக்காதே அது இதுன்னு சொல்லுவிய நான் சொன்னது தப்புடா ஈட்டிக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டாலும் ரவி கிட்ட மாட்டிக்காதுன்னு தான் சொல்லணும் ஏண்டா அப்படி பின்ன என்னவா உன்னை நம்பி ஒரு காரியத்துல இறங்கினா அவ்வளவுதான் எனக்கு இப்ப பெரிய ஆபத்தே வந்துருச்சு என்னடா ஆபத்து இன்னும் ரெண்டே நாள்ல அந்த நாயை குணப்படுத்தாட்டி வேற டாக்டரை பார்க்க போறாங்களா நான் அந்த வீட்டு பக்கமே போக முடியாது அந்த நாயை நீ நல்லா பாத்தியா நீ இப்ப என்னடா சொல்ல போற போய் அந்த நாயை காதலிச்சிருன்னு சொல்ல போறியா அந்த நாய்க்கு உடம்புல என்னடா திமுரு வேற ஒண்ணு இல்ல திமுரு தான் அந்த நாய்க்கு உடம்புல என்னன்னு எங்கிட்ட கேட்டா எனக்கு என்னடா தெரியும் இதே கேள்விதான் நான் மரகதம்மா கிட்ட கேட்டேன் அவங்களுக்கு நான் டாக்டரானே சந்தேகம் வந்துருச்சு டேய் நாய்க்கு உடம்புல என்ன கூடாதுன்னு மரகதம்மாவை கேட்டியா
நாய்கிட்டதான் கேட்டிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். ஏன்டா அறிவு கெட்டத்தனமா இருக்க? எங்க பரம்பரையே அப்படிதான், எங்க குடும்பத்திலேயே நான் தான் ரொம்ப புத்திசாலி. இப்படி அப்பாவித்தனமா இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன? எவனாவது ஒரு அயோக்கியம் வந்து சேருவான், அந்த அயோக்கியம் சொல்றபடி எல்லாம் நீ கேப்படா. நீ சொல்லு, நான் கேக்குறேன். புத்து ஒண்ணு செய்வண்டா. என்ன? அந்த நாய ஒரு நல்ல டாக்டரா பார்த்து காயம்போ. இன்னைக்கு சாயந்தரம் யாருக்கு தெரியாம அந்த நாயை வழியில அழிச்சு ஐயோ, நான் மாட்டேன்பா. நான் தனியே அந்த நாயை இழுத்துக்கிட்டு வரதா? நம்மால முடியாதுப்பா. ஏன் கடிக்கும் பயமா? கடிக்குமா? விட்டுவனா? அது குறைக்க ஆரம்பிச்சு உடனே நான் தான் ஓடியே போயிடுவேன். ஐயோ கடவுளே. டே முத்து, எனக்கு தெரிஞ்ச மிருக வைத்தியர் ஒருத்தர் இருக்காரு. உனக்கு அவர் தான் டாக்டரா? நான் சொல்றதை கேளுடா. லில்லி வீட்டுல இருக்கிறவங்களை ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி திருமா காமிச்சிரு. அந்த நேரம் பார்த்து நான் டாக்டர் அனுப்புறேன். அவர் நாயை பார்த்து மருந்து கொடுப்பாரு, நாய்க்கும் குணமாயிடும், உனக்கு நல்ல பேர் வந்துடும். எப்படி ஐடியா? ரொம்ப நல்ல ஐடியா. யாரையாவது ஏமாத்தணும்னா உங்ககிட்ட வந்து கேட்டா போறேன்டா. ஒருத்தனுக்கு நல்லது பண்றதுக்காக 1,000,000 பேரை ஏமாத்துவிய நீ. சரியான லாட்டரி சீட்டரா நீ. அவங்கள ஏதாவது தமிழ் சினிமா காமிச்சு, அப்பதான் வீட்டுக்கு லேட்டா வருவாங்க. ஐயா, தமிழ் படத்துக்கு போனா பாதியிலேயே எழுந்து வந்துருவாங்க. இங்கிலீஷ் படத்துக்கு அனுப்புறேன். சரி, அவங்கள எப்படி சினிமாவுக்கு அனுப்ப போறேன்? எப்படி தெரியுமா? இப்ப வந்து நீதான் லில்லி. வேண்டாண்டா, அவன் நல்லா இருப்பா. நீதான் மரகதம்மா. மரகதம்மா, இப்ப உன்னை சினிமாவுக்கு அனுப்புறேன் பாரு. நான் மரகதம்மாவை பார்த்தா எப்பவுமே இப்படிதான் சிரிப்பேன். கர்மம். என்ன டாக்டர்? நேத்து வந்து ஒரு படம் பார்த்தாங்க, ரொம்ப பிரமாதங்க படம். என்ன படம்? இங்கிலீஷ் படம். இங்கிலீஷ் ரொம்ப பிரமாதம். அப்படி என்ன பிரமாதம்? என்னமா எடுத்திருக்கான் தெரியுமா? இங்கிலீஷ். என்னமா எடுத்திருக்கான்? மரகதம்மா, இந்த வயசுல உங்களுக்கு ஏன் இதெல்லாம்? எத்தனை படம் எனக்கு என்னடா? இல்லீங்க, நீங்க கண்டிப்பா போகணுங்க. அது ரொம்ப நல்ல சினிமா படங்க. இன்னைக்குதான் கடைசி நாளு. என்னைக்கு ரிலீஸ் ஆச்சு? நேத்தியா ரிலீஸ் ஆயிட்டான். இன்னைக்குதான் கடைசி நாளு, நீங்க நிச்சயமா போகணுங்க. எல்லா படம் பார்த்தாச்சு, நான் ஒண்ணு போறேன். நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க, இப்ப எங்கயாவது வெளியில போவீங்க, வீட்டுல இருக்க மாட்டீங்க. நீங்க நான் எங்க இப்ப போக போறது இல்ல, இங்கதான் இருக்க போறேன். ஏன் வெட்டி பேச்சு? முதல்ல போய் அசோக கவனிங்க. சார், சார் வந்து நீங்கதான். ரவி அனுப்பிச்சாரு. டாக்டர் ரங்கபாஷம். ரங்கபாஷ்? நான் உங்களை நம்பிதான் இருக்கேன். ரங்கபாஷ் நம்புங்க, நல்ல நம்புங்க. ஆமா, இந்த வீட்டுல அசோகத்துல உடம்பு சரியில்லைன்னு சொன்னாரு. நீங்க தான் அசோகா? ஐயோ, நான் இல்ல சார், அசோக். அது ஒரு நாய். நாயா? நீங்க நாயா இருக்க முடியாது. இல்ல இல்ல, பார்த்தாலே தெரியுது. ஆமா, அது அசோக். ஆனா பெண்ணா? நான் சரியா பாக்கல சார். ஐயோ, அதை முதல்ல பாக்கணும். வாங்க பாக்கலாம். கொஞ்சம் இருங்க. ஒரே ஒரு விஷயம், இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மிருக வைத்தியங்களை கண்டாலே பிடிக்கிறது இல்ல சார். முன்ன ஒரு டாக்டர் வந்தாராம், இந்த வீட்டுல ஒரு நாய்க்கு மருந்து கொடுத்தாராம், அந்த நாய் செத்தே போச்சான் சார். ஐயோ பாவம், போயிருக்கவே கூடாது. ஆமா ஐயோ பாவம். அதுல இருந்து இவங்க நாய் டாக்டர்களை கண்டா உதைக்க வராங்க சார். நான் வரேன். இருங்க சார், கொஞ்சம் இருங்க. நீங்க டாக்டர்னு தெரியாம இருந்தா போறோம் சார். நீ அதை பத்தி பயப்படாத, என்ன யாரும் டாக்டர்னே சொல்ல மாட்டாங்க. ரொம்ப கரெக்ட் சார். நீங்க நாயை டெஸ்ட் பண்ணுங்க. இவங்க யாராவது என்னன்னு கேட்டாங்கன்னா, இவர் நாயை விலைக்கு வாங்க வந்திருக்காருன்னு சொல்லிடுறேன். சரி, வாங்கிக்கலாம்னு சொல்லி துட்டு கேட்டா என்ன பண்ண? அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நான் நாயை கவனிச்சுக்கிறேன். அதெல்லாம் முடியாதுப்பா. ரங்கபாஷ், ரங்கபாஷ், ரவிதான் சொன்னா. ரங்கபாஷ், அதெல்லாம் முடியாது. நான் போறேன். சார், இருங்க சார். இந்தாங்க சார், 100 ரூபாய் பீஸ். எவ்வளவு நாய் குணப்படுத்தணும்? ஒரே ஒரு நாய் தான். ஒரு நாய் தானா? ஐயோ, இன்னும் ஒரு நாலஞ்சு கூடாதா? வாங்க போலாம். ஐயா, இதெல்லாம் எடுத்துங்க. இதெல்லாம் பார்த்தாதான் நீங்க டாக்டர் தெரிஞ்சிடும். இதெல்லாம் வேண்டாம். என்னத்துக்கு இதெல்லாம்? பணம் இருக்கு. ஐயோ சரி, இந்த தைய கேட்டுங்க. வாங்க, ரங்க பாஷ். அது இதான் நாய். ஐயோ, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க சார். நீங்க நிஜமாவே பெரிய டாக்டர் சார். நீங்க அது வந்து குலைக்கும். அது அந்த பையில வந்து அந்த கழுத்துல மாட்டிக்கிற ஸ்டெதாஸ்கோப்பு எல்லாமே இருக்குது சார். இங்க ஒரு பெரிய டாக்டர் வந்தாரு, அவர் விட்டுட்டு போயிட்டாரு. நீங்க நாயை டெஸ்ட் பண்ணுங்க. நான் போய் யாராவது வராங்களான்னு பாருங்க. நீங்க அங்க டெஸ்ட் பண்ணுங்க. என்ன கண்டவன்றாங்களே? நாயத்தான் கண்டேன்.
அசோகா கூப்பிடுது மூஞ்சியும் முகரை எங்க அசோகா வேலை கேட்கிற ஆளையானே என்ன திருப்பி வண்டி இருக்கு நாயத்தான் குணப்படுத்த முடியல இப்படி கண்டவனையெல்லாம் கூட்டு வந்து ஏன் இப்படி கழுத்தா இருக்கீங்க ஒண்ணு காலப்படாதீங்க ரெண்டு நாள்ல குண ஆயிடும் நிஜம் டாக்டர் தான் மருந்து எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு என்னது நிஜம் டாக்டர் நான் தான் நிஜம் டாக்டர் இது என்ன இந்த வீட்டுல என்ன ஒரு டாக்டரா மதிக்கிறீங்க எனக்கு கோவம் வரும் கோவம் வந்தா நான் கண்டபடி பேசுவேன் நானு நாலு வேளை மருந்து தான் ஆகாரம் நீங்க தான் பத்தியம் ரெண்டு நாள்ல குணம் ரெண்டு நாள் அதையும் பாப்போம் அம்மா எனக்கும் புரியாது மத்தவங்களுக்கும் புரியாது நான் மாட்டுக்கு யாருக்குமே புரியாம பேசிக்கிட்டே போவேன் அப்ப நீங்க வக்கீலா தானே போயிருந்திருக்கணும் ஏன் டாக்டர் வந்தீங்க அசோக் பெரிய அசோக் என்ன கண்டாலே அதுக்கு பிடிக்கல நம்ம காதலுக்கு வேற இடைஞ்சலாம் இருக்குது போங்க நீங்க நாம ரெண்டு பேரும் தனியா இருக்கோம் இப்ப போய் அசோக் பத்தி தான் பேசணுமா இல்ல பக்கத்துல வாய எனக்கு வெக்கமா இருக்கு இன்னொருத்தரும் கூப்பிடுங்களேன் ஏ முதல் தரம் வெக்கப்படணும் ரெண்டாவது தரம் தான் சம்மதிக்கணும் அதான் தமிழ் பண்பாடு சரி இல்ல ரெண்டாம் தரம் பக்கத்துல வாய இது நாகரீகம் தான் இந்நாளில் தமிழ் விடுதூது முன்னாளில் கிழி விடுதூது பின்னாளில் நாய் விடுதூது நம் நாளில் இது நாகரீகம் தான் இந்நாளில் பிள்ளை அம்பிகாபதி யாரை காதல் கொண்ட தாஜ்மஹாலை கட்டியதாரு ஜவஹர்லால் நேரு தஞ்சாவூரை ஆண்டவர் யாரு சபாஷ் லைலா ஹலோ என் சீசா சபாஷ் லைலா தமிழ் விடு தூது முன்னாளில் கிளி விடு தூது பின்னாளில் நாய் விடு தூது நம் நாளில் இது நாகரீகம் தான் இந்நாளில் ஒன்னு பிறந்தால் போதும் பின்னே உலகம் என்பது இல்லை தேர்தலில் நிக்கோணம் சிவப்பு முக்கோணம் சபாஷ் எல் லைலா சபாஷ் எல் லைலா செய்த சதியோ கண்டே நம் காதல் விதியோ கண்டே வாய்ப்பாட்டு முடியும் முன்னே நாய் பாட்டு கேட்டேன் கண்டே நாய் செய்த சதியோ கண்டே காண போகிறேன்
கடல் நீருள்ளளவும் ஊருள்ளளவும் உலகுள்ளளவும் உனை மறவேன் லைலா லைலா லைலா. நடக்கலாம் கூடி சீக்கிரமே எங்க காதல் விவகாரத்தை எங்க மம்மி கிட்ட சொல்லி கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். உங்க அம்மா சம்மதிப்பாங்களா? கல்யாணம் எனக்கு தானே, அவங்களுக்கு இல்லையே. கேள்விப்பட்டேன். நான் தான் சொன்னேன் எனக்கு நல்ல அர்ஜென்ட் வேலை இருக்கு. நம்ம ரெண்டு பேர் தனியா இருந்தா அதுக்கு பொறுக்கவே போறோம். அதாவது பார்த்த என்னங்க 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 ரவிதான் வேலை வாங்கி கொடுத்தான். உதவிக்கு எதிராஜ். நம்ம வீட்டில் வெள்ளி சாமான்கள் நகைகள் ஜாக்கிரதை. எதிராஜ் ஜாக்கிரதை. அசோக் என்றால் மனிதனா நாயா என்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜகா வாங்கி பால் மாறுவது என்றால் என்ன தெரியுமா? காதல் ஒரு வியாதி. அந்த வியாதி பிடித்தால் டாக்டர் ஆகலாம். ரவி இருக்க பயமே. சிங்காரம் என் கழுத்தை இன்னும் திருகவில்லை. சேமம் இப்படிக்கு முத்து என்னங்க இது? அதானே, ஒருவேளை பயலுக்கு பைத்தியம் வீட்டும் பிடிச்சிருச்சா? ஐயோ எனக்கு பயமா இருக்கேங்க. கவலைப்படாத பாக்கியம், இன்னைக்கே பட்டணம் போய் முத்து எப்படி இருக்கலான்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வரேன். முத்து முத்து எங்க போயிட்டான்? இந்த விலாசம் தானே எழுதியிருந்தான். பாண்டவர்களே குளிக்கிற இடத்துல இருக்கும். இது என்ன சோப்பு கடையா? அரே நிம்பல் யாரு? இங்க புது வேலைக்காரன் இருக்கிற. யாரா வேலைக்காரன்? நிம்பல் வேலைக்காரன் இல்ல. வாய மூடுற, பல்லங்கள் எல்லாம் உடைக்க போறேன். நான் என் மகனை பார்க்க வந்திருக்கேன். அச்சா, அப்போ இங்க இருக்கிறது நிம்பல் மகனா? நான் பெத்த மகையா சாப். நிம்பல் கிட்ட நம்ம தெரியாம பேசா சாப். சாரி சாப், நம்ம வெளியில போயிருக்கிறான் சாப். நிம்பல் மகன் நம்மள பார்க்கணும் சாப். அச்சா சாப் வர சாப். ரவி சாப், நிம்பல் இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்த இல்ல? இல்ல இல்லையா? ஆமா, நான் தான் போட்டு கொடுத்துருக்கேன். எங்க அப்பா வரட்டும், அவர் கையெழுத்து வாங்கித்தரேன். அப்ப இந்த வீட்டை நீயே ஏப்ப விட்டுரு சாப். நிம்பல் அப்பா வந்தாச்சு. என்னையா சொல்ற? அவர்தான் எங்க அப்பான்னு உனக்கு யாரியா சொன்ன?
இங்க இருக்கிறது என் மகன் அவரே நம்ம கையில சொல்லிட்டான். இது மாதிரியா நீ கொஞ்சம் எங்கேயா வெளியில போயிட்டு வா, அதுக்குள்ள எங்க அப்பாட்ட பேசி நான் அவரை தயார் பண்ணி வைக்கிறேன். தயார் பண்றேன். அச்சா நம்மளுக்கு பக்கத்துல ஒரு கிராக்கி இருக்குது, போயிட்டு ஜல்தி வரா. மெதுவா வா. பகோடா நாலனா, கோலி சோடா 10 பைசா. தாசே இல்ல. வா தம்பி, வா வா வா. சார் நீங்க என் தகப்பா மாதிரி. சார் மாதிரி தானே உட்காரு. ரவி உன்ன மாதிரி நல்ல பசங்க இந்த காலத்துல எங்கப்பா கிடைக்குது? உன் சேர்ந்த என் பையனுக்கு கிடைச்சிருக்கு பாரு, அது நான் செஞ்ச புண்ணியம் தான் நினைக்கிறேன். சார் நீங்க எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும் சார். நான் தெரியாதனமா ஒருத்தங்கிட்ட கை நீட்டி பணம் வாங்கிட்டேன் சார். இப்ப அவன் என் கழுத்து மேல நிக்கிறான் சார். அவன் உங்களை என் தகப்பனா நினைச்சிட்டு இருக்கான். என் தகப்பனார் மாதிரியே நடிச்சு அவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்தணும் சார். கண்ணா ரவி கண்ணா, ஆளு மாத்திர வேலை எனக்கு தெரியாதுரா, அந்த வியாபாரத்தை விடு. சார் உங்க மகனுக்கு ஒரு ஆபத்துனா நீங்க உதவ வேண்டாமா சார்? என்ன உங்க மகன் மாதிரி நினைச்சுங்க சார். அவன் கடன் வாங்கிட்டான், நீங்க என்ன சார் செய்வீங்க? செருப்பால் அடிப்ப. என் மகன் ஏன் கடன் வாங்கணும்? அவன் எதுக்காக வாங்கணும்? அவனுக்கு பதிலாக தான் நான் வாங்கிட்டேனே. என்னதே முத்துக்காக நீ கடன் வாங்கினியா? பின்ன என்ன சார், கையில் இருந்த பணம் எத்தனைக்கே சரியா இருந்திருக்கும். முத்துவோட செலவுக்கு நான் எங்க போறது? கடன் வாங்கினேன், அவன் இப்படி ஜாலியா சுத்துறான், நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். ரவிக்கண்ணா உலகத்திலேயே நீதான் நல்ல பையன் ஆரம்பத்திலேயே சொல்லல, விஷயம் தெரியாம நான் தான் கராமுரான்னு உங்ககிட்ட பேசிட்டேன். மன்னிச்சுக்கப்பா, அவனுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லு. 10-15 தூக்கி எறிஞ்சிடறேன். 10-15? சார் நீங்க பணம் ஒண்ணு கொடுக்க வேண்டாம். அந்த கடங்காரன் உள்ள கூப்பிட்டு நீங்க தான் எங்க அப்பான்னு சொல்றேன், அவங்ககிட்ட ஒரு வாரத்துல முடிச்சிடலாம் சொல்லுங்க, மத்ததெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். ஏன்பா அவனுக்கு பணத்தை திருப்பி கொடுத்தா? சார் இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா என்ன அவமானப்படுத்துற மாதிரி. அதெல்லாம் ஒன்னும் வருத்தப்படாத ரவிகண்ணா, வருத்தப்படாதப்பா. சார் அடுத்த வாரம் எங்க அப்பாட்டே பணம் வந்துடும் சார், அந்த கடை திருப்பி கொடுத்துலாம். அவனை போய் அழைச்சு விட்டுமா சார்? கூட்டிட்டு வா. கரெக்டா சொல்றதா இல்லையாப்பா? என் மகன் முத்துவால உனக்கு எவ்வளவு கஷ்டம் பத்தியா? ஆமா சார். அவன் ஏன் இப்படி கடன் வாங்குறான், உதாரியா போயிட்டானா? அதை பத்தி பேன சார், அவனை போய் அழைச்சு வரேன் சார். ஆமா நிம்பள் அப்பா என்ன சொல்லுது? யோ எங்க அப்பா கையில பணம் கொண்டு வரலையா, இன்னும் ஒரு வாரத்துல கொடுத்துறேன்னு சொல்றாரு. நீ ஏன் வேணா எங்க அப்பா வந்து கேளு. அச்சா நிம்பள் அப்பாவை டைம் சொல்ல சொல்லு, நம்மள அந்த டைம் மேல வர்றான். இப்ப என் கூட வர்றான் வா. அப்பா அப்பா, ஓஹோ இவன் தான் உனக்கு கடன் கொடுத்தவனா? ஆமாப்பா. நீங்க சொல்லுங்கப்பா, நான் சொன்னா அவன் கேட்க மாட்டேங்கிறான்ப்பா, அதனாலப்பா நீங்களே அவங்கிட்ட சொல்லுங்கப்பா. ஏப்பா மகனே, நான் பெத்த மகனே, நீ கம்மனு, எல்லா விஷயத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். சரிப்பா. சாப் நம்மள் டைம் சொல்லுங்க சாப். அப்ப நம்மள் வர்றான், இவனுக்கு ஒரு நல்ல டைம் கொடுக்கணுமே. ஒரு வாரம் பொறுத்துக்கோ, எல்லா விஷயத்தையும் கச்சிதமா முடிச்சிடறேன். அச்சா சாப் நம்மள் வரா, நம்மள் வரா. அச்சா எப்படி சார் நம்ம வேலை? பிரமாதம். மகனேன்னு சொன்னனா நம்பிட்டான். மகனே அப்பா, மகனே அப்பா, மகனே அப்பா, மகனே அப்பா, மகனே அப்பா. நான் நீங்கதான் அப்பா. மகன்னா நீதான்டா மகன். அப்பா ராடா, அகப்ப மகன்லாம் இப்படி இல்ல இருக்கணும். என்ன பாசம்? குட் ஈவினிங் சார். யாப்பா இது என்ன நியாயம்? இந்த மாதிரி செய்வேன் நான் கனவுளோட நினைக்கிறேன். சார் நான் என்ன செஞ்சுட்டேன்? உங்க அப்பா யாருன்னு சொன்னியா? வந்து எங்க அப்பா வந்து உங்க அப்பா வந்து இந்த பாப்பா வந்து பாப்பாவது தாப்பாவது நானே தெரிஞ்சுக்கிட்டேன். சார் நீங்க தெரிஞ்ச வந்து யாப்பா உங்க அப்பா பத்தி என்கிட்ட சொல்லாம இருந்தேன். சார் நான் உண்மையை சொல்லிடுறேன் சார், எங்க அப்பாவை பத்தி சொன்னா நீங்க என்ன சொல்வீங்களோ, உங்க மனசு எப்படி மாறுமோன்னு பயந்துதான். மண்ணாங்கட்டி அப்புறம் பார்த்தா கிராமத்தா மாதிரி இருக்கும் தானே சொல்லாம இருந்தேன். அவனை பார்த்தா பெரிய நிராசுதார் மாதிரி இருக்குது. எங்க அப்பாவை நீங்க எப்ப சார் பாத்தீங்க? உன் வீடு தான் நான் வந்தேன். நீ உங்க அப்பா உங்க அப்பா மகனே, அப்பா மகனே, அப்பா மகனே சொல்லி இருக்கீங்களா? அப்பா அப்பா அந்த அப்பா எங்க அப்பா, எங்க அப்பா வேதா நீங்க பெரிய இது என்ன படிநடி குத்துற இது என்ன கெட்டா? நீங்க எங்க அப்பா பாத்தீங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். இருக்கட்டும், சந்தோஷத்துக்கு அளவு இல்லையா? அவன் உங்க அப்பன் பேர் என்ன? வந்து இந்த பேர் வந்து இந்த தனிகாதம். நல்ல பேர், நல்ல பேர். நானு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம்னு நினைச்சுட்டு இருந்தேன். உங்க அப்பா வந்துட்டதுனால நான் அவத்தே சொல்லிடுறேன். சார் எங்கிட்டே சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். உங்ககிட்ட சொல்லாமா? மாணவிய உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு தீர்மானம் பண்ணிருக்கேன். நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் சார். உன்னை மாப்பிளை அடையிறதுக்கு நான் பெருமை போடணும். உங்க அப்பனை பார்க்க போறேன். ஆமா எப்படி கேட்டா அவர் சம்மதிப்பாரு? ஒண்ணு சார், நீங்க தான் எங்க அப்பா அப்படி சொன்னா சரி சொல்லுவாரு. அது எப்படி? இதுல கஷ்டமே கிடையாது. அப்படி ஏதாவது அவர் முறைச்ச உங்க பிள்ளைய போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவாரு. மிரட்டினா போறோம், பயந்துருவார். என்ன சொல்ற நீ? ஒன்னா போய் போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். என்ன போலீஸ்ல வந்து சார்? சார் உங்களுக்கு ஒண்ணுமே புரியுது இல்ல சார். என்ன அப்படி சொல்லிட்ட? நீ சொல்லாமலே உங்க அப்பனை நான் கண்டுபிடிக்கலையா? பெரிய காரியம் தான் சார். சார்
நீங்க ரொம்ப சாமர்த்தியசாலி சார். நான் பெரிய ஆளப்பா, யாருக்குமே தெரிய மாட்டேன்னு இப்பதான் எனக்கு தெரிஞ்சு போச்சே. நீ அறிவாளியாச்சே. இந்த விஷயத்துல உங்களை விட எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம். எது எப்படியோ மாலவிய உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தனி ஆசல சம்மதிச்சா போதும். அதுல பாரு, இவ்வளவு சுலபமா நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? நானும் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? ரெண்டு பேரும் ஒண்ணு சார். நாம திட்டமிட்டு செய்யற காரியங்களை விட தானா நடக்கிற காரியங்கள் தான் சுலபமா முடியுது. இதுக்கும் நான் சீக்கிரமா போய் அவர்கிட்ட பேசி அவரை தயார் பண்ணி வைக்கிறேன். தயாரா? எதுக்கு தயார்? ஆமா தயார் இருக்கு சார். சார் உங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சார். உனக்கு எல்லாமே புரியுது. தேங்க்யூ சார். ரொம்ப புத்தியாரி பையன். ஆனா அப்ப மூஞ்சி தான் சரியில்லை. அது சரி, அப்ப மூஞ்சிய பத்தி நமக்கு என்ன கவலை? சார் எங்க மாமா சின்னத்த மகளை நான் காதலிக்கிறேன். ஆனா எங்க குடும்பத்துக்கும் அவர் குடும்பத்துக்கும் மனஸ்தாபம் சார். என்னடா இதெல்லாம் சினிமா கதையா? என் கதை சார். எங்க அப்பா யாரும் தெரிஞ்சா சின்னத்துல தன் மகளை எனக்கு கொடுக்க மாட்டார். நல்ல வேலையா அவர் நீங்க தான் என் அப்பா நடிச்சிட்டு இருக்காரு. அதனால நீங்களே என் அப்பாவை நடிச்சு இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் சார். என்னது சார்? என்ன என்ன என்னது? இது ரொம்ப சின்ன விஷயம்ன விளையாடுறியா? ஏதோ கடங்காரங்கிட்ட அப்ப நான் நடிக்க சொன்னேன், சரினு ஒத்துக்கிட்டேன். இப்ப கல்யாண பந்தல அப்ப நான் நடிக்க சொல்லி போய் பேச சொல்றியடா? இந்த மாதிரி விவகாரங்கள் நான் தலையிடவே முடியாது. எல்லாம் சின்ன பசங்க விவகாரமா இருக்கு சார். இந்த கல்யாணத்தை நீங்க முடிச்சு வச்சீங்கன்னா ரெண்டு குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வச்ச பெருமை உங்களை தேடி வரும் சார். அவ்வளவு பெரிய பெருமை எனக்கு தேவையில்லைப்பா. நீயே எடுத்துக்கோ. இப்பவே அந்த சின்னதோரை யாரு என்னங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சு உன்னை யாரு என்னங்கறத அவங்கிட்ட சொன்னாதான் எனக்கு கெட்ட பேர் இல்லாம இருக்கட்டா. சரி வாங்க சார் போலாம். எங்கட? போலீஸ் ஸ்டேஷன். சார் உங்க மகன் முத்து டாக்டர் மேகநாதன் சொல்லிக்கிட்டு மரகதம்மா வீட்டுல ஆள் மாறாட்டம் பண்ணிருக்கான். அத போலீஸ்ல சொல்ல வேண்டாமா? அவருக்கு குறைஞ்சது 5 வருஷமா கிடைக்கும் சார். 5 வருஷம். உதவி செய்யல உங்க பிள்ளைக்கு 5 வருஷம் ஜெயில். உங்க ஊர்ல நீங்க தலனு நடக்க முடியாது சார். உங்க மானம் மரியாதை எல்லாம் காத்துல பறக்கும். ரவிக்கண்ணா, ரவிக்கண்ணா, அந்த மாதிரிலாம் செஞ்சிடாதரா? வேற வழி இல்ல முத்து, நீ கவலைப்படாதரா. ஜெயில உனக்கு ஏ கிளாஸ் வாங்கிட்டான். ஏ கிளாஸ் ஆம்பா? ஐயோ, நீ போலீஸ்ல மாட்டிட்டீனா ஜெயில என்னடா செய்வாங்க? அதெல்லாம் எனக்கு என்னப்பா தெரியும்? எனக்கு தான் முன்ன பின்ன அனுபவமே கிடையாது. அவங்கிட்ட கேளுங்கப்பா, அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். என்னடா செய்வாங்க? முட்டிக்கு முட்டி லட்டில் அடிப்பாங்க, நகத்துக்கு நக ஊசி ஏத்துவாங்க, கல் உடைக்க சொல்லுவாங்க. பாத்தீங்களாப்பா, அவனுக்கு எல்லாம் தெரியும். நல்ல சிநேகிதம். அப்பா அப்பா, நீ ரவிக்கே அப்பாவா இருப்பா? ஏதோ ஒரு அப்பா. என்னப்பா? சரிப்பா. ரவிக்கண்ணா. என்ன தனிக்காச்சலம் கண்ணா, நீ எப்படி சொல்றியோ அப்படியே நடந்துக்கிறேன். என் மானத்தை வாங்காதப்பா. இன்னைக்கே சின்னதுரை வீட்டுக்கு போவோம். எங்க அப்பா மாதிரி நடிச்சு கல்யாணத்தை நிச்சயம் பண்ணுங்க. என்ன செய்யணும்னு சொல்லு, செய்யறேன். கல்யாணத்துக்கு வந்து தமிழ் அடிக்க சொல்றியா? அடிக்கிறேன். பிபி புத சொல்றியா? ஊழறேன். இனிமே சின்னதுரை வீட்டுல நான் தான் உங்க மகன் முத்து. என் சிநேகிதன். சுத்தி வளர்த்து எனக்கு பேச தெரியாது. நேர விஷயத்துக்கு வருவோம். என் பொண்ண உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். என்ன சொல்றீங்க? சால விதி யாருங்க விட்டுது? எங்க அப்பா எப்பவுமே இப்படித்தான் தமாஷா பேசுவாரு. இது தமாஷா? அதுல என் பொண்ணு மார்க்கெட்டுக்கு போயிருக்கான். இந்த சமயம் பார்த்து நீங்க வந்திருக்கீங்க. பொண்ணை நீங்க பார்க்க வேணா? அதுதான் நான் பாத்துருக்கேன் சார். அவன் தான் பாத்துட்டானுங்க. அதுக்கப்புறம் நான் எங்க பாத்துக்கணும்? நான் யாரு? என்ன பெருந்தன்மை, என்ன பெருந்தன்மை? உங்களுக்கு சம்மதம் தானே? சம்மதம், சம்மதம், சம்மதம். ரவி, இந்த மாதிரி ஒரு தகப்பனார் கிடைக்கணும்னா நீ கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க அப்படி சொல்லக்கூடாது, தப்பு. பின்ன எப்படி சொல்றதுங்க? ஊர் உலகத்துல புள்ளைய தேடிதான் அப்ப அலைவான். இங்க இவன் அப்புறம் தேடி அலையோ அலையோன்னு அலைஞ்சு கடைசியா நாட்டுக்கிட்டேன். பெரியவங்க கால எங்க அப்பா எப்பவுமே இப்படித்தான் தமாஷா பேசுவாரு. ஓஹோ, இதுவும் தமாஷா? ரவி, அவர் தமாஷா பேசும் போதெல்லாம் என்கிட்ட சொல்லிடு, எனக்கு புரிய மாட்டேன். அப்பா, நாம போலாமா? என்னங்க பாதியில விட்டு போறீங்க? இந்த மாப்பிளைக்கு நான் என்ன செலவழிக்கணும்னு சொல்லுங்க. என்ன பொறுத்தவரையில இந்த மாப்பிளைக்கு நீங்க தள்ளி காசு கூட செலவு பண்ண வேண்டியது இல்லை. அடாடாடா, என்ன பெருந்தன்மை, என்ன பெருந்தன்மை. அப்போ கல்யாணத்துக்கு தேதி குடுத்துடலாமா? தேதி என்னங்க? தேதி இருக்குங்க. தேதி ஒரு பக்கம் இருக்கட்டும். நல்ல அமாவாசையா பார்த்து ராகு காலத்துல தாலி கட்ட சொன்னா கூட எனக்கு ஆட்சியா விட கிடையாது. இதுதாங்க தமாஷு. இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. ஆமாங்க, தமாஷு, ஒரே தமாஷு. நீங்க ரவிய மகனை அடையிறதுக்கு என்ன தவம் பண்ணிட்டு வந்தீங்களோ? ஒரு தவமும் கிடையாது. ரயில்ல வந்து அவ்வளவுதான். இது சகிக்க முடியாத தமாஷுங்க. புறப்படுங்க பாப்போம். அடிக்கடி வாங்க. நீ ஆள் மாறாட்டம் பண்ணதை பத்தி உங்க அப்பா கிட்ட சொன்னேன், அதை பத்தி ஏதாவது கேட்டாரடா? இல்ல, நீ போலீஸ் கீலீஸ்னு பயமுறுத்தினதுல அதுக்கு எல்லாம் மறந்து போச்சு. ரவி, நான் லில்லியை காதலிக்கிற விஷயத்த நீ தாண்டா எங்க அப்பா கிட்ட சொல்லணும். ஏன், நீயே சொல்ல. நானே எல்லாத்தையும் செய்யணுமா? நான் தான் காதலிச்சுட்டேன், நீ போய் சொல்ல. ஆ,
தெரியுமா சார் உங்களுக்கு? என்ன பாது? உங்க பையன் டாக்டரா வேஷம் போட்டு அமக்கல படிச்சுட்டான். ஆள் மாறாட்டம் பண்ணிருக்கான்னு சொன்னியாதானே? ஒருத்தர் வீட்டுல போய் நிஜமாவே டாக்டர் வேஷம் போட்டு நடிச்சிருக்கா சார். என்னப்பா இது? ஏன்பா டாக்டர் வேஷம் போடணும்? பின்ன எப்படி சார் காதலிக்கிறது? காதலா யாருக்கு? அவனுக்கு அவனுக்கு. ஏண்டா நீங்க அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, அவனே கழுத்தை புடிச்சு நெரிச்சுக்குவான். ஓஹோ அந்த முடிவுக்கு வந்துட்டானா? இவன் கண்ட பொண்ண காதலிப்பா, அதுக்கு நான் சம்மதிக்கணுமா? இல்ல, ஒண்ணு கண்ட பொண்ணு இல்ல. நல்ல பேருடா, நீ காதலிக்கிறது பொண்ணா இல்ல நாய்க்குட்டியா? நாய்க்குட்டி வளர்க்கிற பொண்ணுப்பா. அப்பா அப்பா, நீ லில்லி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுதான்பா ஆகணும். இல்லன்னா ரவி சொல்றபடி கேட்டு ஏதாவது செஞ்சிருவேன். என்னடா ரெண்டு பேருமா சேர்ந்து கிழவன பெறன்றீங்களா? கிழவா கிழவா. அப்பா அப்பா, ஏதோ சின்ன பையன் பாவம் ஆசைப்படுறான். சரின்னு சொல்லுங்க சார். அது சரிப்பா, அந்த நாய் பொண்ணு யாரு என்னன்னு தெரியாமையே நீ எப்படி அவங்க வீட்டுல போய் பொண்ணு எடுப்ப? அவ பெரிய பணக்கார பொண்ணு சார். அவ வீட்டுல நகை ஒண்ணு இருக்கு, அதுவே பல லட்சம் வரும். ஆமா, நீ சொல்றத எப்படி நம்புறது? அவன் சொல்றது இல்லையா? இது ஒண்ணுதான் நிஜம், அதையும் நம்பலன்னா எப்படி? உன் பேர்ல சத்தியம்மா முத்து. அந்த பொண்ணு உன்னை காதலிக்குதா? என் பர்சனாலிட்டிய பார்த்த அப்படியே மயங்கி போயிட்டா. பல லட்சம் மதிப்புள்ள ஒரு நகை சொத்து. யோசிக்காதீங்க சார், சரின்னு சொல்லுங்க சார். முதல்ல பொண்ணை பார்ப்போம், அதுக்கப்புறம் பல லட்சம் மதிப்புள்ள ஒரு நகை இருக்குதுன்னு சொன்னப்ப அது உண்மையா இருந்தா இந்த கல்யாணம் நடக்கும். ரவி வாயில பொய்யே வராதுப்பா. முத்து, அந்த பொண்ணை எப்படிடா காதலிச்ச? ரொம்ப அழகு பாவம், வந்து ரொம்ப அழகு. அவளுக்கு வந்து மீசியே கிடையாதுப்பா. வந்து மாமா வெக்கப்படாத, இதான் பொண்ணு. நமக்காரம் பண்ணுமா? சீக்கிரமாவே குடிச்சிடுவோம். பையன் சுமாரா இருக்கான். உங்க அப்பா என்ன செய்யறார்? அதோ குளிர் ஜுரத்தை நடுங்கிட்டு இருக்காரு. குளிர் ஜுரமா? வாங்கணுமா சார்? வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். இந்த கம்பளி போர்வையை கொண்டு வந்து போத்து விட்டுறோம், அப்புறம் பாருங்க. என்னது கம்பளி போர்வையா? ஆமா, இந்த ஆட்டு ரோமத்துல இருந்து பண்ணுவாங்களே கம்பளி போர்வை. மறையா சார், உங்களை இல்ல சார். அவன ஏ மறையா, சாரோட முடிய கத்திரிச்சு கம்பளி போர்வை பண்ணுவாங்கடா. அவன் இல்ல மடையா, நீதான் மடையா. சாரோட முடிய கத்திரிச்சு பண்ணா கம்பளி போர்வை கிடைக்காது, கம்பளி கச்சி தான் கிடைக்கும். விடங்க சார். வாங்க சார் சார், இந்த ஆடு தெரியுமா உங்களுக்கு? ஆடு யார் கேட்ட மோத்த பார்க்க வேணாம். உங்களுக்கு ரொம்ப தைரியம் சார். அவருக்கு இருக்கிறதோ கடுமையான சொத்து வியாதி, அது உங்களுக்கு தேவையில்லையா? ஆமா, திடீர்னு வந்து போற ஜுரம். என்ன ஜுரம் இது? சின்ன ஜுரம். இது வந்து சின்ன ஜுரம், சின்ன ஜுரம். எங்க அப்பாவுக்கு மட்டும்தான் வரும், பரம்பரை வியாதி இல்ல எனக்கு வராது, கவலைப்படாதீங்க. அப்போ முகூர்த்தத்துக்கு தேதி பாத்துடலாம். அந்த நெக்லஸ் பொண்ணோட வந்தவங்க அதுல மாத்த இருந்தது கல்யாணம் லவக்கு நின்னு போயிடும், அப்புறம் நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். அதுல எந்த வித மாத்தமும் இருக்காது, நீங்க சந்தேகப்படாதீங்க. நெக்லஸ் என் பொண்ணுக்கேதான். ரவி, யார் யாரு
ரவிக்கு ஏதாவது கடன் கொடுத்துருக்கியா? பாண்ட் எழுதி கொடுத்தானா? கவலைப்படாத, ரவிக்கு நான் தான் அப்பேன். ஒரே வாரம் முடிச்சிடுறேன். முதல்ல இந்த கொட்டியை குடிங்க. நீங்க யாரு? நான் தான் ரவி கப்பேன். நான் தான் ரவி கப்பேன். நீங்க யாரு? நான் தான் ரவி கப்பேன் சொல்றதுக்கு அப்புறம் என்னையா? நான் தான் ரவி கப்பேங்கிற அவனை பார்த்த ஊர்ல இருந்து வந்திருக்கேங்கிறேன். ஓஹோ, நீங்க தான் ரவி கப்பாவா? இல்ல, ரவி அம்மாக. நான் தான் விஷயம் தெரியாம கராம்புரான் பேசிட்டேன் சார், மன்னிச்சுங்கோ. நீங்க யாரு எனக்கு அதான் வேணும். நானா? பொட்டி பொட்டி மறுபடியும் கேட்கிறேன், நீங்க யாரு? ரவியினுடைய சிநேகித முத்து இருக்கிறானே, அவனுக்கு அப்ப நான் தற்சமய ரவிக்கு அப்பனா நடிச்சுட்டு இருக்கேன். ஏன் நீங்க அப்படி வேஷம் போடணும்? அவன் தான் சொன்னா. அவன் சொன்னா கேட்காம இருக்க முடியாது. நாளைக்கு அம்மாவா நடினா கூட நடிச்சுதான் தெரியணும். நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணும் புரியல. நீங்கயே அவனை பெற்றீங்கன்னு கூட எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுல என்ன தப்புன்னு எனக்கும் தெரியல. போட்டோம், விஷயத்தை கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. அதுல உங்க குடும்ப விரோதி சின்னதுரை இருக்காரு. இருக்காரு இல்ல இருக்கானே? சரி, இருக்கானே. அவனுடைய மகளை நம்ம ரவி காதலிக்கிறான். அப்புறம் நீங்க தான் அப்பன் தெரிஞ்சா பொண்ணை கொடுப்பாரோ? நிச்சயம் கொடுக்க மாட்டான். அதனால என்ன அப்பனா நடிக்க சொல்லி மிரட்டான். எதை குழந்த பாவம் மிரட்டுதுன்னு சொல்லி நான் சம்மதத்தை தெரிவிச்சிட்டேன். என்ன தப்பு? எவ்வளவு சாமர்த்தியமா என் மகன் நடந்துட்டு இருக்கா? வாங்க வாங்க சின்னதுரை, நல்ல நேரம் பார்த்துதான் வந்திருக்கீங்க. சிவ பூஜையில கரடி நுழைஞ்ச மாதிரி. என்னப்பா சின்னதுரை, சௌக்கியமா இருக்கியா? இதே எங்க வந்தா? என் வீடு வந்தேன். உங்களுக்கு வேற நல்ல ஆள் கிடைக்கலையா? இவன் வெக்கம் கட்டவனாச்சே. பாருங்க பாருங்க சின்னதுரை, என் எதிர்க்கு என் குமாஸ்தாவை மரியாதை இல்லாம பேசுறது அவ்வளவு நல்லா இல்ல. நீங்க சும்மா இருங்க, என் குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரியவே தெரியாது. இவன் சுத்த நந்தி கட்ட ஜென்மம். சின்னதுரை கோவப்படாதீங்க, உட்கார்ந்து பேசுவோம். இவன் எதிர உட்கார்ந்து பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. நான் வர. அப்ப போயிட்டு வரையா சின்னதுரை? பாத்தீங்களா, சுத்த ரப்பர் பாய். எங்க அந்த மனுஷன் இப்படி திட்டிட்டு போறாரு? நீங்க பாத்துட்டே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. திட்டட்டுமே, காரியத்துல நமக்கு தானே வெற்றி. நான் உங்களை திட்ட முடியல, அவர் நல்லா திட்டாரு, எனக்கு ரொம்ப திருப்தி. அப்பா எப்பப்பா நீங்க எந்த அப்பாவோட கூப்பிட்ட? ரவிக்கண்ணா சொந்த அப்பாவ. ரவி, நடந்தது எல்லாத்தையும் இவர் சொல்லிட்டாரு. சொல்லிட்டாரா? எப்படிப்பா நம்ம வேலை? ரொம்ப பிரமாதம். இந்த பாரு, பொய் சொல்லி கல்யாணம் நிச்சயம் பண்ண வரைக்கும் சரி, ஆனா இவரையே தாப்பனார்னு சொல்லி கல்யாணம் நடத்துறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். கல்யாண தண்ணிக்கு இவரை போய் அப்பான்னு சொல்லுவேனா? அப்பா முகூர்த்தத்தை பிக்ஸ் பண்ணி இன்விடேஷனை பிரிண்ட் பண்ணி நாலு பெரிய மனுஷங்களுக்கு தெரியிற அளவுக்கு சமாளிச்சா போறோம். அதுக்கப்புறம் உண்மை எல்லாத்தையும் சொல்லிடலாம். ஏன்னா அதுக்கப்புறம் கல்யாணத்தை நிறுத்தினா சின்ன துறைக்குத்தான் அவமானம். நல்ல ஐடியா. பாத்தீங்களா என் மகன் மூடைய, எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? நான் கூட பொறுமையா தான் கேட்டுட்டு இருந்த எல்லா விஷயத்தையும். தெரியாமலா சொன்னாரு வள்ளுவர்? என்னங்க சொன்னாரு? உங்களுக்கு தெரியாதுங்களா? தெரியாதே. எனக்கும் தெரியாது. நீங்க வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த நெக்லஸ் இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிச்சேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பாத்ரூம் போயிருந்த மூஞ்சி கழுவேன், அப்ப கால் தடிக்க கீழே விழுந்தேன். அப்ப ஒரு சலவக்கல் ஆட்டோமேட்டிக்கா நவுந்துச்சு. அப்ப அதுக்குள்ள என்னடா இருக்குன்னு பார்த்தா அந்த நெக்லஸ் வைக்கிற சந்தன பெட்டி அப்படியே இருந்தது. எடுக்கலடா, அதுக்குள்ள இந்த செண்டாளி மரகதத்தம்மா வந்துட்டாங்க. உன்ன வெளியே வந்துட்டேன். இன்னைக்கு ராத்திரியை கலைப்பண்ண என்ன சொல்றேன்? மறுபடியும் யாராவது வந்தாங்கன்னா குறைக்க இனிமே எவன் வந்தாலும் சரி, கோலாதான் என்னுடைய பிளான் பூரா சொல்றேன் மேடம். பிளான் சொல்லிக்கிட்டே ஒன்னையும் நடத்தாது. அடப்பாவீங்களா, இப்படியா திட்டம் போட்டிருக்கீங்க? இரு, அசோக்குக்கு பயந்து பீரோக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டது நல்லதாதான் போச்சு. என்ன செய்யலாம், நெக்லஸையும் காப்பாத்தணும், யார் உயிருக்கும் ஆபத்தும் வரக்கூடாது, நானும் மாட்டிக்க கூடாது. ஐடியா இரு, இப்ப முடிச்சிடறேன். ஹலோ ஹலோ, நீங்க யார் பேசுறது? லில்லி மரகத ஸ்பீக்கிங். நீங்க யாரு? அத சொல்ல மாட்டேன். சொன்ன என் உயிருக்கு ஆபத்து. ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன், அது கவனமா கேட்டுக்கா. என்ன? உங்க வீட்டு வைர நெக்லஸ் பாத்ரூம் கடியில இருக்கிறது ஒரு திருடனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் பேரு வேண்டாம், அதை கூட சொல்ல மாட்டேன். அவன் இன்னைக்கு ராத்திரி அதை திருட போறான். உங்க வீட்டுல இருந்தா அது போயிடும், உங்க உயிருக்கும் ஆபத்து. ஜாகிரதை, போலீஸுக்கு தெரிஞ்சா நீங்க க்ளோஸ்.
ஜமால். ஹலோ 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 மம்மி, ஹலோ ஹலோ, யார் நீங்க, யார் நீங்கன்னு கேக்குறேன், பதிலே சொல்லாம பட்டன போன் வச்சிட்டேன். மம்மி மம்மி, யாரோ அந்த திருட்டு பையனுக்கு வேண்டாம் மத்தா இருக்கணும். ஐயோ, நகை திருடு போயிருன்னு நினைச்சாலே கை கால்லாம் நடுங்குதே. எனக்கு குளிர் ஜுரம் வராதுல இருக்கிறேன். இப்ப என்ன செய்யறது லில்லி? ஒரு கம்பளி எடுத்து போத்திக்க மம்மி. பாத்ரூம்க்குள்ளதான் ஒழிச்சு வச்சிருக்கான திருட்டு பையன் எப்படி கண்டுபிடிச்சான்? அதானே தெரியல. இரு மம்மி, அவனை கேட்டு சொல்றேன். விளையாடாத லில்லி. நினைச்சாலே திக்குன் இருக்கு. பரம்பரை பரம்பரையா காப்பாத்திட்டு வந்த நகை நம்ம பரம்பரையா திருடு போகணும். இந்த நெக்லஸ் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. வேற எங்கேயாவது பத்திரமாவில இடத்துல கொண்டு வைக்கணும். எங்க வைக்கலாம்? பேங்க் எல்லாம் கூட மூடி இருப்பானே. இப்படி செய்யுமா? என்ன என்ன மம்மி, நம்ம ரெண்டு பேரும் அந்த நெக்லஸ் எடுத்துக்கிட்டு ஒரு கோயில போய் உட்கார்ந்துக்குவோம். அப்ப அந்த திருட்டு பையன் வந்தான்னா, டேய் நெக்லஸ் கேட்டேன், உமாச்சு கண்ணை குத்தும் அப்படின்னு மிரட்டுவோம். அவன் பயந்துட்டு ஓடிடுவான். ஆனா நான் அந்த மகளை என்ன, முதல்ல நெக்லஸ் எடுத்து கையில் அழைச்சுக்குவோம், அப்புறம் நல்ல வழியா யோசனை பண்ணலாம். அங்க போய் நீயும் நானும் ஜாலியா ஊர் சுத்தி பாக்கலாம்ல. ஹனிமூனுக்கு போய் நீ நல்லமா ஊர் சுத்துறதா? பைத்தியம் சாமி இரு. அம்மா வர. ஹாய் மம்மி. மம்மி மம்மி, நீ என் கூட ஹனிமூனுக்கு வா. ஐயோ ஐயோ, இப்படி எனக்கு ஒரு பொண்ணா? சரியான அசடு முட்டாள். அதுக்கு என்ன பண்றது? தமிழ்ல கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தாய் போல பொண்ணு, நூல போல சேலை. ஒன்ன மாதிரியே நான் இருக்கேன். ஐ லைக் தமிழ் லாங்குவேஜ். நீ லில்லி, நெக்லஸ் பத்திரமா வச்சிருக்கியா? ஓ இதான் வீட்டுல இருக்கிற ஃபேமஸ் நகையா? ஏ கண்ணு பறிக்குதே. இரு உனக்கு போட்டு விடுறேன். எப்படி? அதெல்லாம் ரொம்ப பணிவா கும்பிடுவாரு. ஆமா, ஊரெல்லாம் பிரமாதமா பேசிக்கிறாங்களே, அந்த நகைதானா? ஐ சீ. டோன்ட் சீ, டோன்ட் சீ. நெக்லஸ் ரொம்ப பிரமாதமா இருக்கு. நீ வீட்டுல கொண்டு போய் நகை எல்லாத்துக்கும் காட்டுமா? என்ன சும்மா டெலிபோன் டெலிபோன் இருக்கீங்க? டெலிபோன்ல யாரும் ஒண்ணு சொல்லல. இந்த நெக்லஸ் பேரு டெலிபோன் நெக்லஸ். நியூ மாடல் டெலிபோன் நெக்லஸ். இவ்வளவு விலை உயர்ந்த நெக்லஸ் எடுத்துட்டு போக எனக்கு பயமா இருக்கு. வேண்டாம், போட்டுக்க மாலத்தி, ரொம்ப நல்லா இருக்கு. சும்மாருங்க, அவங்க சொல்றதான் கரெக்ட். இவ்வளவு காஸ்ட்லி நெக்லஸ் இவங்க போட்டு தனியா வெளியே போனாங்க, போய் காணா போச்சுன்னா யாரு ஜவாப்தாரு? வீட்டுக்குள்ள இந்த மட்டும் காணா போகாதா? அப்ப மட்டும் காஸ்ட்லி இல்லையா? டெலிபோன் பத்தி உங்களுக்கு ஒண்ணு தெரியாது. யூ ப்ளீஸ் கீப் குவைட். உன்னை நீங்க
மூளையே கலங்கி இருக்கு போல இருக்கு. பேசுறது உனக்கு புரியலையா? ராஜா, இவளுக்கு ஏதாவது வைத்தியம் பண்ணாதான் பேச வைக்க முடியும். டாக்டர் வேதாச்சலன் ஒரு பெரிய நிபுணர் இருக்காரா, நம்ம ஆளுங்களை விட்டு எப்படியாவது அவரை கூட்டிட்டு வாங்க. பாபு, என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. நீ சுடலையும் போங்க. அந்த டாக்டர் வேதாச்சலத்தை எப்படியும் கொண்டு வந்து இங்க சேர்க்கணும். என்ன டாக்டர்? தம்பி, டாக்டர் இல்ல. நீங்க யார் சார்? வந்து நான் நிஜத்தை சொல்லிடுறேன். இங்க இருந்த பையே, கோட்டு, ஸ்டெதாஸ்கோப்பு இதெல்லாம் நான் காதல் பண்றதுக்காக தூக்கிட்டு போயிட்டேன். இப்பதான் எனக்கு கல்யாணமே நிச்சயம் ஆயிடுச்சேன். காதல் கல்யாணமா சார்? எனக்கு ரொம்ப ஆசை. இதான் நான் கூட காதல் கல்யாணம் பண்ணிக்கிற போறேன். ரைட்டு, நல்லா காதல் பண்ணு. இப்பதான் கண்டவனும் காதல் பண்றானே. உனக்கு உடம்பு கொஞ்சம் இழைக்கணும். அது இருக்கட்டும், எனக்கு தான் காரு எல்லாம் முடிஞ்சு போச்சேன். இனிமே இதெல்லாம் திருப்பி கொடுத்துறதுதான் நியாயம். அதுக்காக தான் வந்திருக்கேன். ஆமா சார், நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க சார். சரி, நீ போய் டாக்டர் அனுப்பு. நான் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரி சார், நீங்க உட்காருங்க சார். ஓ, இவர்தான் டாக்டர் வேதாச்சலமா? லாட்டி மீட்டு டாக்டர். வர வர நம்ம ஊர்ல இங்கிலீஷ் தெரிஞ்ச ரவுடிங்க ரொம்ப அதிகமாயிட்டாங்க. அங்க யாரும் தெரியும் இல்ல. இங்க ஒரு பொண்ணு புத்தி மாறாட்டமா இருக்கிற. இந்த பொண்ணு பார்த்தாலே தெரியுது. நான் இல்ல, வேற ஒரு பொண்ணு. நிறைய பொம்பளைகளை பிடிச்சு வச்சிருக்கீங்களா நீங்க? பெரிய அறிவாளி சார் நீங்க. டாக்டர், நீங்க அவளை உடனே குணப்படுத்தியாகும். ஆமா, அவ யாரு என்னங்கிற விவரத்தை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. தொலைச்சு விடுவான். தொலைச்சு அறிவாளி சார், சத்தியமா சொல்றேன் சார், நான் டாக்டரே இல்ல சார். உள்ள போட பல மட்டும் தலையா. என்ன பிரசவ கேஸ் எல்லாம் நான் கவனிக்க மாட்டேன். பிரசவ கேஸ் நான் சொல்லல. ஏன் சொல்லல? அவங்க கர்ப்பம் இல்ல. நீ கர்ப்பமா? வயிற பார்த்த உடனே நினைச்சேன். நானே ரெண்டு மாசம் தான் இருக்கும் போல. இவங்களுக்கு புத்தி மாறாட்டம் தானே சொன்னா? புத்தி மாறாட்டம். அது என்ன ஆட்டம்? என்ன
எப்படி டெஸ்ட் பண்றது? கூட ஆம்பளைங்க எல்லாம் இருந்தா நான் டெஸ்ட் பண்ண மாட்டேன். ஆம்பளைங்க எல்லாம் வெளில போங்க. ஆம்பளைங்க எல்லாம் வெளில போகணும்னு சொல்லல, நீங்க மட்டும் இருந்தா எப்படி? என்னோட அரை மணி பேசி நான் எல்லாம் வந்துடும். வந்து நீங்க தானே லில்லி ஃப்ரெண்ட் மாலதி மாமி? நீங்க தானே லில்லியோட லவர்? அன்னைக்கு உங்ககிட்ட பார்த்தனே. சீ, இதெல்லாம் கேட்டா நான் பதிலே சொல்ல மாட்டேன். எனக்கு இதெல்லாம் கேட்டா வெக்கமா இருக்கும். வந்து நான் நிஜமாவே டாக்டர் இல்ல. அப்புறம் அதெல்லாம் பெரிய கதை, அப்புறம் சொல்றேன். நீங்க எப்படி இங்க வந்து மாட்டிக்கிட்டீங்க? ஐயோ, அது ஏன் கேக்குறீங்க? லில்லி வீட்ல ஒரு நகை இருந்தது இல்ல? சரி, டாக்டர் நாம கண்ட்ரோல் பண்ண கூடாது. அவர் இஷ்டப்படி டெஸ்ட் பண்ணட்டும். அவளுக்கு மட்டும் நினைவு திரும்பிட்டா அந்த நகை எங்க இருக்குதுன்னு கேட்டு சுலபமா எடுத்துட்டு வந்துடலாம். நகை கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த பொண்ணை விட்டுடலாம் இல்ல? அவளை இங்கேயே தூத்து கட்ட வேண்டியதுதான். அப்போ நகை அங்கேயா போட்டு வச்சிருக்கீங்க? அது இருக்கட்டும், நாம இங்க இருந்து எப்படி தப்பிச்சுட்டு போறது? எனக்கு சுலபமா ஒரு வழி தோணுது, சொல்றேன், கேக்குறீங்களா? சொல்லுங்க. நாம ரெண்டு பேரும் இங்க இருந்து எப்படியாவது வெளியில போய் ரவி கிட்ட எப்படா தப்பிச்சுக்கிறதுன்னு வழி கேட்கலாம். அவன் ஒரு வழி சொல்லி தருவான், அந்த வழியில திருப்பி வந்து தப்பிச்சுக்கிட்டு போயிடலாம். ஏன் இப்படி ஒரே ஐடியா வளர்றீங்க? இல்லையே, நான் எப்பவும் போலதானே பேசுறேன். என்ன செய்யலாம்? சாப்பிடலாமா? ஒண்ணு செய்வோம், நீங்க மருந்து குடுக்கற மாதிரி எனக்கு ஏதாவது கொடுங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறேன், அவங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வந்துடும். இதுக்குள்ள ரவிக்கு இந்த விஷயத்தை எப்படியாவது தெரிவிச்சுட்டா அவரே வந்து நம்மளை காப்பாத்துவாரு. எப்படி ஐடியா? சுமாரா இருக்கு. வந்து அந்த ஜன்னல்ல ஒரு கயிறு கட்டி வைக்கலாமா? எதுக்கு? ரவி நம்மளை காப்பாத்த வரப்போ சினிமால வர ஹீரோ மாதிரி அந்த கயத்தை பிடிச்சுக்கிட்டு சங்கின்னு வந்து குதிப்பான். நம்ம ரெண்டு பேரும் கை தட்டலாம். உங்களுக்கு விசில் அடிக்க தெரியுமா? ஐயோ, கொஞ்ச நேரம் பேசாம இருங்களேன். நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. நீங்க போய் அவங்கள பாருங்க, கேட்டா டெஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லுங்க. போங்க. என்ன சொல்றீங்க? கொஞ்சம் கஷ்டமான கேஸ் சொல்றீங்களா? எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, நல்ல மருந்தா கொடுத்து உடனே குணப்படுத்துங்க. அவசரப்படக்கூடாது, நல்லா யோசிச்சு ஒரு வழி கண்டுபிடிக்கிறேன். டாக்டர், உங்களை தான் டாக்டர் நம்பிட்டு இருக்கிறேன். என்ன சார் இது? ரவிக்கு இவர் அப்பேன்னு சொன்னாரு, இப்ப நிம்பிள் அப்பனா? கனகசபா சார், மரியாதை இந்த பத்திரத்துல கையெழுத்து போடுங்க. ரவி, என்னடா இது? 70,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கிற, அப்படி உனக்கு என்னடா செலவு? ஏண்டா பேசாம இருக்கிற? ரவி சார், உண்மையை சொல்லு. யோ பத்தா, நீ கொஞ்சம் பேசாமறியா? அப்பா, நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்துறதுக்காக இந்த பத்திரத்தை நீங்க கையெழுத்து போட்டுத்தான் ஆகணும். ரொம்ப நல்ல. டேய் ரவி, யோக்கிற ராக்கு, பொய் அப்பனை சிருஷ்டி பண்ணி என்ன ஏமாத்த பாத்தீங்களா? எல்லாத்தையும் கேட்டுட்டு தாண்டா இருந்தேன். ஏண்டா வெக்கம் கட்ட கனகசபை? ஏதாவது பொய் பித்தலாட்டம் பேசி என் மகளை உன் மகனு கல்யாணம் பண்ண நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உனக்கு மான ஏன இருக்கா? ஏண்டா ரவி, நீ மெட்ராஸுக்கு வந்து கொஞ்ச நாள் தானே ஆகுது, அதுக்குள்ள எப்படா 70,000 ரூபாய் கடன் வரும்? ஊதாரி குடும்பத்துல பிறந்த பைய என்னென்ன கெட்ட பழக்கமோ செலவாயிருப்போம். என்னடா இது, ரெண்டு குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு மெட்ராஸுக்கு வந்த, இப்ப என்ன தல நிமிட முடியாத படிக்கு பண்ணிச்சியடா? ஐயோ, அப்பன் தான் அயோக்கியம் நினைச்சேன், புள்ள அதோட பெரிய அயோக்கி. ஏ சின்ன துறை, உனக்கு வெக்கம் ஆனா இல்ல? ரவி சாப் நம்ம கையில தம்பி பைசா கூட வாங்கல, ரேசாட கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கையில நீ வாங்கினிய 70,000 ரூபாய். அத நம்ம கூட டெலிபோன் மேல டெலிபோன் செஞ்சு கேட்டான், நீங்கள் வாய்தா மேல வாய்தா போட்டான். அது ரவி சாப்க்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு நாள் என்ன டீ கடையான மீட் பண்ணி அந்த பணத்தை சின்ன துறை கிட்ட கேட்கவானா? நான் தரேன்னு சொன்னார். நீ பட்டிய கடன், அதுக்குதான் அவர் இந்த வீட்டை எழுதி கொடுத்திருக்கார். இப்ப கனகசபா கையெழுத்து இல்ல சொன்னா நீ தான் எல்லா பணத்தையும் கொடுக்கணும். 70,000 ரூபாய் இல்ல உன் வீட்டை ஜப்தி செய்யறான். அந்த பத்திரத்தை கொண்டாடி நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். இந்த துறையும் நானும் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவருக்கு ஒரு அவமானம்னா அந்த அவமானம் எனக்கும் தான். இந்த கனகசபா சார், ரவி சார், நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப பெரிய மனுஷன், சின்ன துறை நீ சின்ன மனுஷன். சார், நீங்கள் தலை நிமிந்து நில்லு, தலையை தொங்க போடு. என்ன சொல்றதுன்னே எனக்கு. நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம்ப்பா, எங்க கடமையத்தான் நாங்க செஞ்சோம். கனகசபா,
என் மகளை உன் மருமகளா ஏத்துக்கன்னு சொல்றது கூட அருகதை இல்லாம பண்ணிடுச்சு. நீ ரொம்ப உயர்ந்தவன் தான். இல்ல சின்னதோட, நீ தான் உயர்ந்துச்ச. பழைய விரோதத்தெல்லாம் மறந்துச்சா பாரு, நீ தான் இப்ப உண்மையிலேயே உயர்ந்த. இப்ப நான் என்ன தெரியுமா செய்ய போறேன்? என்ன செய்ய போறீங்க? உங்களுக்கு ஒரு மருந்து கொடுக்கணும், அது எங்க வீட்டுல தான் இருக்கு. நான் தான் எடுத்துக்கிட்டு வரணும்னு இவங்க கிட்ட சொல்லி எப்படியாவது எங்க வீட்டுக்கு போய் ரவி கிட்ட விஷயத்தை சொல்லிட்டு வந்துடுறேன். வெரி குட், நல்ல ஐடியா. இப்ப நான் போய் என்ன ஸ்டைலா நிஜம் டாக்டர் மாதிரியே நடந்துக்கிற பாருங்க. வேற வழியே கிடையாது, அந்த மருந்தாலதான் குணப்படுத்த முடியும். அந்த மருந்து ஜெர்மனில இருந்து வந்த மருந்து, வேற எங்கேயும் கிடைக்காது, எங்க வீட்டுல தான் இருக்கு. ஒண்ணு, நான் இப்ப வீட்டுக்கு போகணும் இல்ல ஜெர்மனிக்கு போகணும்? ஆல்ரைட், உங்க வீட்டு அட்ரஸ் கொடுங்க, எங்க ஆளுங்களை அனுப்பிச்சு கொண்டு வர சொல்றேன். சரி. ஐயோ அது முடியாது, உங்க ஆளுங்களை எங்க வீட்டுல யாராவது பாத்துட்டாங்கன்னு ஆபத்து, நான் தான் போகணும். ராஜா, இவர் சொல்றதா சரி, நம்ம ஆளுங்களை அனுப்பிச்சா காரியம் கரெக்டா முடியாது. இவரே அனுப்பு. கரெக்ட், உங்களுக்கு நல்ல அறிவு இருக்குது. இவர் கூட காவலுக்கு நம்ம ஆளுங்க ரெண்டு பேரும் அனுப்பு. உங்க அறிவு சுமார் தான் டாக்டர். இங்கிலீஷ் பேசுறா பாபு. மாஸ்டர், இவர் கூட வீட்டுக்கு போங்க. இவர் வீட்டுல மருந்து எடுத்துக்கிட்டு வருவாரு, அவர் கூடவே இருக்கணும். சரி மாஸ்டர். தப்பித்தவரை நம்ம பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனா அங்கேயே துளச்சி கட்டிடுங்க. ராஜா என்ன, இங்க வாங்க. தொலைச்சதுக்கு அப்புறம் எப்படி கட்டுவேன்? எப்படியாவது என் காரியத்தை நீங்க தான் நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும் டாக்டர். உன் காரியத்தை நான் முடிக்காம யார் முடிக்க போறாங்க? நல்லா முடிக்கிறேன், கவலையே படாத. அசோக்கு திரும்ப உடம்பு ஒரு மாதிரி இருக்கு, அந்த பழைய மருந்தே எழுதி கொடுத்துருவீங்களா? மருந்தா வந்து இப்ப வந்து இப்ப சந்தர்ப்பம் சரியா இல்ல, நான் வந்து உண்மையை சொல்லிடுறேன். மருந்து தானே கேக்குறாங்க, சீக்கிரமா எழுதி கொடுத்து அனுப்புங்க. மத்த வேலையை கவனிக்க வேண்டாமா? மத்த வேலையா? என்ன வேலை டாக்டர்? இது வந்து மத்த வேலை. கேஸ். கேஸ். என்ன கேஸ்? எழுதி கொடுத்துடுறேன், நல்ல மருந்து. சீக்கிரம் டாக்டர். மருந்து சேர்த்து கலக்க வேண்டியிருக்கு, அதனாலதான் டைம் ஆகுது கொஞ்சம். கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. அதான் ஜெர்மனி மருந்து. இரு, அவசரப்பட்டா எப்படி? இப்ப தானே மருந்து கொடுத்து அரை மணி நேரம் ஆகுது. இப்ப பேசுவாங்க பார், பேசலாம். பேசுவாங்க பார், பேசலாம். இப்ப எங்க இருக்க டாக்டர்?
டாக்டர் நீங்க ரொம்ப கெட்டிக்காரர் டாக்டர். ஜெர்மனி மருந்துன்னா என்ன சும்மாவா? ஆமா, அந்த நெக்லஸ் எங்க போட்ட? அந்த நெக்லஸ் என் கழுத்துல இருந்து கழட்டி. அதுக்கு மேல சொல்ல மாட்டாங்க பாரு, அதுக்கு மேல சொல்ல மாட்டாங்க. கழட்டி, கழுத்துல இருந்து கழட்டி வந்து கழட்டி சொல்லு. கழட்டி போட்டியா வேஷம் பட்ட ஒழுங்கா சொல்றியாவும் கண்ணை நோண்டிடுவேன். பயமா இருக்க, பயமா இருக்க. எதிராஜன் சிங்காரமா அவளை காரு நிறுத்தினாங்கட. அந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற ரோடு இன்ஜின்ல தான் நகை இருக்கு. அவ்வளவுதான். அங்க ரோடு இன்ஜின் நின்னு அதுல தட முட்டம. பார்வதி, மாலதிக்கு ஒரு ஆபத்து வரா. ஏப்பா, எங்க தேடியும் மாலதி கிடைக்கலையே, இப்ப என்ன செய்யறது? கவலைப்படாதீங்க சார், தைரியமா இருங்க. சரி, மாலதிய கண்டுபிடிக்க நீதான்ப்பா ஒரு வழி சொல்லணும். ஆமா, இந்த பொண்ணு எங்க போயிருக்கோம் அது தெரிஞ்சாதான் நாங்க போய் கூட்டு வந்துருவோம் ஐயா. ரவி, 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 இந்த மருந்து கொஞ்சம் வாங்கி கொடுத்துங்களேன். நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ரவி. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மருந்து இல்லையா அசோக் செத்தே போயிடுவாங்க. நான் சொல்றது கேளுங்க, நான் சொல்றது கேளுங்க. இந்த மருந்து ரொம்ப முக்கியம். மாலதிய காணம், மருந்தா? மருந்து. மாலதிய காணமா? மை காட், கழுத்துல ஒரு நெக்லஸ் போட்டிருந்தேன். ஹலோ லலிதா, மாலதி எங்க வந்திருக்கா? ஹலோ சாரதா, என்னது பிரசவ ஆஸ்பத்திரியா? மாலதி பிறந்துட்டாளா? சாரி ராங் நம்பர். நானும் மாலதியும் தாம்பரம் பிள்ளையா, அடைக்கப்பட்டு இருக்கிறோம், சுலபமாக வெளியே வந்து விடுவோம். கோவில் அரசமரம் அடித்த பாழடைந்த பங்களாவில் என்று நினைக்காதே நாங்கள். கோவிந்தா, கோவிந்தா, கோவிந்தா,
உடனே வந்து காப்பாத்து. ஒண்ணுமே புரியல. ஐயா எனக்கு புரியுதே. நானும் மாலதியும் தாம்பரம் பிள்ளையார் என்று நினைக்காதே. கோவிந்தா கோவிந்தா. எனக்கு எல்லாம் புரியுது. நான் சொல்றபடி எல்லாரும் வரிசையா நில்லுங்க. மாமா நீங்க முதல்ல நில்லுங்க. அத்தை நீங்க அடுத்தது. இரவலப்பா நீங்க மூணாவது. நெல்லி நீ நாலாவது. நான் எல்லாருக்கும் முதல்ல. நான் முதல்ல படிப்பேன், அப்புறம் தொடர்ந்து எல்லாரும் படிக்கணும். எங்களுக்கு ஆபத்து. நானும் மாலதியும் தாம்பரம் பிள்ளையார். கோயில் அரசமரம் தடுத்து பாரடைந்த பங்களாவில் அடைக்கப்பட்டு இருக்கிறோம், சுலபமாக வெளியே வந்து விடுவோம் என்று நினைக்காதே. நாங்கள் கோவிந்தா கோவிந்தா. உடனே வந்து காப்பாத்து. இப்ப புரியுதா? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் இப்பவே தாம்பரம் போய் ஒரு கை பார்த்து வந்துடுறேன். எத்திராஜு நகையோட வந்துட்டான். அவ்வளவுதான், நம்ம ரெண்டு பேரையும் கொண்டு போட்டுருவாங்க. மரியாதைய அந்த நகை என்கிட்ட கொடு. போய் சொல்லி என் நகை எடுத்துட்டியா? எப்படி கண்டுபிடிச்ச? என்னைய அவுத்து விட்டுற? முடியாது. டாக்டர் சொல்லல, ஏமாத்துறீங்க. இல்ல உங்களுக்கு நல்லா வேணும். ப்ளீஸ் ப்ளீஸ் அவுத்து விட்டுற. முடியாது முடியாது. டாக்டர் மேகனா நீங்க முட்ட குத்த கொஞ்சம் ப்ளீஸ். அவனை ஏன் ஏமாத்துறேன்னு சொல்றேன் கேள. இப்ப புரிஞ்சுதா? அப்படியா? என்ன காதலிக்கிறதுக்காகத்தான் டாக்டர் வேஷம் போட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டீங்களா? ஐயோ பாவம் முத்து. பாவம் கட்ட அவுத்து விட்டுருக்கேன். Thank you.
என் கண்ணாடியை குடுறா, என் கண்ணாடியை குடுறா. குடுக்க மாட்டேன். என்ன பண்ணுவான்?